இலக்குகள் இல்லாத வாழ்க்கை அர்த்தமற்றது. நம் மாணவர் அணி செல்கின்ற பாதை குறித்து ஒரு சுய பரிசோதனையும், இனி செல்ல வேண்டிய பாதை எதுவென்று நாம் அறிந்திடவும், அப்படி கொடுக்கப்படுகின்ற திட்டங்களை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு விளக்கிடும் வண்ணம் மாணவர் அணி செல்ல வேண்டிய பாதை என்ற தலைப்பில் இஸ்லாமிய அறிஞரும் மாநில தலைவருமாகிய பிஜே அண்ணனை உரையாற்ற அழைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எவ்வாறு உங்களுடைய செயல் திட்டங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு நாள் நல்லொழுக்க பயிற்சி முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய பல விஷயங்களை பல அறிஞர்கள் உங்களுக்கு விரிவாக விளக்கியிருப்பார்கள். இதில் மாணவர்கள் செல்ல வேண்டிய பாதை என்று எதிர்கால திட்டம் என்ன என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த மாணவ பருவம், அதாவது இளமை பருவம், ஒரு ஆபத்தான பருவமாக, எதையும் தூர நோக்கோடு சிந்திக்காமல் செயல்படக்கூடிய பருவமாக இருப்பதை நாம் அனுபவத்தின் வாயிலாக பார்க்கிறோம். குழந்தை பருவமாக இருக்கின்ற பொழுது அறிவுக்கு வேலை கொடுக்காமல் வெறும் ஆசைக்கு மாத்திரம்தான் குழந்தைகள் வேலை கொடுப்பார்கள். நீங்கள் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். பார்க்கிற பொருளை எல்லாம் அது வேண்டுமென்றே கேட்டு அடம்பிடிப்பார்கள். அந்த பொருள் நல்லதா கெட்டதா அவர்களுக்கு தெரியாது. அந்த பொருளை வாங்கித்தரக்கூடிய சக்தி தன்னுடைய பெற்றோர்களுக்கு இருக்கிறதா அதுவும் தெரியாது. அவர்கள் எவ்வளவு பெரிய மதிப்புடைய பொருளாக இருந்தாலும் அந்த ஹெலிகாப்டர் எனக்கு வாங்கித்தா, இந்த காரை வாங்கித்தா என்று ஒரு கடலை மிட்டாய் வாங்கி கேட்பது போல பெற்றோர்கள்ட்ட கேட்பாங்க. என்ன ஆசை, குழந்தைகளுக்கு வந்து வெறும் ஆசை மாத்திரம்தான் இருக்கும். அதனுடைய தூர நோக்கா தெரியாது, அறிவு உன்ன வளரல. அந்த நிலையை கடந்து நம்ம மாணவ பருவத்துக்கு வந்த பிறகும் கூட அதிகமான மாணவர்கள் வந்து அந்த ஆசையை மாத்திரமே அடிப்படையாக கொண்டவங்களா இருக்கிறாங்க. குழந்தை பருவத்திலிருந்து மாணவ பருவத்தை வேறுபடுத்துறத அந்த ஆசையை கடந்து அறிவோட செயல்படுவதுதான். அறிவோட செயல்பட வேண்டிய நேரத்திலையும் கூட அதிகமான மாணவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டால், நினைச்சதை செய்யணும், விரும்பியதை செய்யணும், எங்களை யாரும் தட்டி கேட்கக்கூடாது, எங்களை எதிர்க்கக்கூடாது, எங்க வழியில குறுக்கணிக்க கூடாது, இந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை வந்து அறிவு முதிர்ச்சி இல்லாத குழந்தை பருவத்திற்கு ஏற்றதாக இருக்கலாம். ஆனால் அறிவை அடைந்திருக்கக்கூடிய ஒரு மாணவ பருவத்தில் எதிர்கால ஒரு சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு கல்வியை கற்கக்கூடிய பருவத்தில் இந்த மாதிரியான தன்மைகள்லாம் இருக்கக்கூடாது. ஆனால் இருக்கிறத நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்போ தமிழகத்தில் ஒரு பெரிய ஒரு ஆட்சி மாற்றம், காங்கிரஸ் உடைய அகற்றிவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆட்சிக்கு வருகிறது. அது கூட என்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்த மாணவர்களை எல்லாம் அறிவுக்கு அப்பாற்பட்டவர்களாக வழி நடத்தினார்கள். எப்படி வழி நடத்தினார்கள்? ஒரு மொழி உணர்வை தூண்டிவிட்டு, பிரச்சனை என்னவா இருந்ததுன்னா மொழி உணர்வை தூண்டிவிட்டு அந்த ஹிந்தி ஒழிக, தமிழ் வாழ்க இப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அதில் உள்ள லாஜிக் என்ன? இது ஏன் ஹிந்தி ஒழியனு, ஒழிச்சிட்டு எதுக்கு தமிழ் வாழனு, என் ரெண்டும் சேர்ந்து வாழ்ந்தா என்ன? இந்த மாதிரி எல்லாம் சிந்திக்க விடாமல் என்ன செஞ்சாங்கன்னா, மொழி உணர்வை தூண்டிவிட்டு இதுக்காக வேண்டி உசுரை கொடு, மனனை ஊற்றிக்கிட்டு செத்தான் நிறைய பேர், தீ குளிச்சு மாண்டார்கள். அப்போ அவங்களுக்கு அந்த உணர்வை தூண்டி விட்ட உடனே அது மாத்திரம்தான் வேலை செய்கிறதே தவிர, அதைய அறிவு பயன்படுத்தி இது செய்யலாமா செய்யக்கூடாது, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, இதையெல்லாம் அவங்க சிந்திக்கலை. முழுக்க முழுக்க அந்த 67 தேர்தலில் மாணவர்கள் தான் ரோட்டில் இறங்கி நினைஞ்சாங்க, காலில் விழுந்து ஓட்டு கேட்டாங்க. ஒரு ஆட்சி மாற்றமே ஏற்பட்டது நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க, தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதே மாதிரி தான் நம்முடைய மாணவர்களுடைய எல்லா செயல்பாடுகளும் இருக்கிறத பார்க்குறீங்க. நீங்கள் கல்லூரியில் இருக்கிறீங்க, புதுசாக ஒருத்தவன், நீங்கள் 2 வருஷம் முந்தி போயிட்டீங்க,
மூணு வருஷம் முந்தி போயிட்டீங்க, புதுசா ஒருத்தன் வர்றான், அவனை போய் கேலி பண்றதுல யூடிசிங்க என்னது என்ன அது ரேக்கிங் பண்றதுல என்ன மாதிரி லாஜிக் இருக்குதா? அதுல ஏதாவது அறிவு இருக்கா? என்ன அவன் வர்றானா என்ன? ஒரு அறிவாளி என்ன நினைக்கிறேன், அவன் புதுசா வர்றான், அவனுக்கு ஒண்ணு தெரியாது. நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறோம், நம்ம அவனுக்கு கத்து கொடுக்கணும், அவனுக்கு சொல்லி கொடுக்கணும், அவனை உபசரிக்கணும், தெரியாது வழிகாட்டணும். இதெல்லாம் அறிவு, அறிவுடைய செயல்பாடு இப்படிதான் இருக்கும். அறிவாளி எப்படி நினைக்குவான்னு கேட்டா, நமக்கு தெரியுது அவனுக்கு தெரியல, நமக்கு அனுபவம் இருக்கு அவனுக்கு அனுபவம் இல்லை, அவன் புதுசா வர்றான் நம்ம பழைய ஆளா இருக்கிறோம், பல விஷயங்கள் அவனுக்கு தெரியாம இருக்கிறது என்று அவன் மேல இரக்கம் காட்டி கருணை காட்டி அவனை அரவணைச்சு அவனுடைய பயத்தை போக்கி அவனுடைய கூச்சத்தை போக்கி அவனுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு, இதுதான் ஒரு அறிவும் உணர்வும் இணைந்த ஒரு மனிதன் வந்து செய்ய வேண்டிய காரியம். ஆனா என்னவெல்லாம் நடக்கு நீங்க பாக்குறீங்க, நம்ம எல்லாம் அறிவாளிகள் தானா? நம்ம அறிவை பயன்படுத்துறோமா இல்ல காட்டுமிராண்டி யுகத்துல வாழ்றோமா நினைக்கிற அளவுக்கு அவங்களை நிர்வாணப்படுத்துறது, அவங்களை வந்து அவமானப்படக்கூடிய அளவுக்கு அவங்கள சில சேர்த்தைகளை செய்ய வைக்கிறது, கேவலப்படுத்துறது, இந்த மாதிரி எல்லாம் செய்து எத்தனையோ மாணவர்கள் வந்து தற்கொலை செஞ்சிடறாங்க. இந்த மாதிரியான ராக்கிங்க்கு உள்ளான மாணவர்கள் எல்லாம் தற்கொலை செஞ்சு கூட காட்சியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதுக்கு எவ்வளவுதான் சட்டம் போட்டால் கூட இப்படித்தான் மாணவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது இது ரொம்ப ஆபத்தான பருவம். மாணவ பருவம் என்பது அறிவு நல்லா இருக்கிறது, இதெல்லாம் தெரியாதா? மாணவர்களா இருக்கிறவங்களுக்கு வந்து நம்மளை ஒருத்தன் இதே மாதிரி தானே பண்ணா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி, நம்ம இப்படித்தான வேதனை பண்ணு தெரியாதா? இந்த ராக்கிங் மன்னவர்கள் எல்லாம் ஒரு காலத்துல பண்ணப்பட்டவங்க தானே, அவங்களும் புதுசா போகும்போது பழைய மாணவர்கள் இப்படித்தானே செஞ்சிருப்பாங்க. அப்ப நம்ம இந்த மாதிரி தானே வேதனைப்பட்டோம், கஷ்டப்பட்டோம், கல்லூரி போக மாட்டேன் அடம் பிடிச்சமே, ரொம்ப நமக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு, நடமாட முடியாம வெளியில நடமாட முடியாத அளவுக்கெல்லாம் நம்ம ஆளானோமே என்றெல்லாம் அனுபவத்துல உணர்ந்தவர்கள், இந்த அவமானத்தையும் இந்த இழிவையும் உணர்ந்தவர்கள், அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாமா? திருந்தர்மா இதை படிச்சு தர வேண்டிய தெரிஞ்சே வச்சிருக்கிறோம். அது என்னத்தை ஏற்படுத்தும் என்பதற்கு நாமே ஒரு உதாரணமா இருக்கும் பொழுது நாம எப்படி இதே மாதிரியான துன்பத்தை அடுத்தவனுக்கு கொடுக்கறது என்று அவர்கள் விலகி இருக்க வேண்டும். விலகுறாங்களா? இன்னைக்கு வரைக்கும் விலகுறாங்களா? இவ்வளவு சட்டங்கள் போட்ட பிறகாது விலகுறாங்களா? கல்லூரியை விட்டு நீக்கிடுவோம் என்கிற அளவுக்கு அவங்களுக்கு உத்தரவு போட்ட பிறகாவது பெரிய அளவுல மாற்றம் வந்திருக்குதா? ஒரு மாற்றமே இல்லை. அப்ப நம்ம மாணவர்களா இருக்கக்கூடியவர்கள் வந்து முதல்ல விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம கடவுள் வந்து இறைவன் வந்து அறிவை தந்திருக்கிறான், அறிவுங்கிறது தான் முதல் பாக்கியம். அந்த அறிவுக்கு ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒன்றையும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோங்கிறதுல தெளிவாக இருக்கு. எதை சொன்னாலும் சரி, இதுல இதா லாஜிக் இருக்குதா, இதுல உண்மை இருக்குதா, இதுல பயன் இருக்குதா, இதையெல்லாம் வந்து சிந்தித்து பார்க்கக்கூடிய தன்மை தான் மாணவ பருவத்துக்கு முக்கியமாக இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து நீங்கள் பார்க்கலாம், பொதுவாக தனி மனிதனாக இருக்கும் பொழுது அவனுடைய சொந்த இயல்பை காட்டுறான் எல்லா மனுஷனும். அவன் தனியாக அவன் இருந்தான்னு வைங்களேன், அவன் கோழையாக இருந்தால் அவன் கோழன்னு கரெக்டாக தெரிஞ்சிடும், அவன் வீரமாக இருந்தால் வீரமான வந்து தெரிஞ்சிடும். அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாம் அவனுடைய சொந்த இயல்பை அடிப்படையாக வைத்து வெளிப்படுறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். கூட்டம் சேர்ந்த உடனே எல்லா மனுஷனும் வேற ஆள் மாறிடுறான். நீங்கள் பார்க்குறீங்க ஒரு போராட்டம் நடக்குன்னு வைங்களேன், ஒரு கூட்டம் சேர்ந்த உடனே வரக்கூடிய வீரியத்தையும் அந்த வீரத்தையும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக பயந்து ஓடக்கூடிய ஆளாக இருப்பார். அது கூட்டம் ஒரு 500, 1000, 2000 சேர சேர என்னவாகவும் இருக்கு, பயங்கரமான ஒரு பெரிய பலம் கிடைச்சிட்ட மாதிரியும், இந்த கூட்டத்தின் மூலம் என்ன செய்ய முடியும், இந்த மாதிரி ஒரு கூட்ட குழு மனப்பான்மைம்பாங்கல்ல, கூட்டம் சேர்ந்த உடனே, இது மாணவர்களுக்கு மாத்திரம் இல்லை, பொதுவாக கூட்டம் சேரும் பொழுதெல்லாம் மனிதன் வந்து அவன் நடிக்கிறான், அவனுடைய சொந்த தன்மையை மாத்திரான், அவனுடைய இயல்புக்கு மாற்றமாக நடிக்கிறான், எதுவும் வீரன் நினைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய என்ன செய்யறான், வரம்பு மீறுறான், அதிகமான வார்த்தைகளை பேசிடுறான், கள்ள விட்டு எறிகிறான், வன்முறையில் இறங்கிடுறான், என்னன்னா என் மேலே இவ்வளவு கூட்டத்தை என்ன செஞ்சிருவான், அப்படி செஞ்சா கூட ஷேர் பண்ணி தானே செய்வான், அடிச்சா கூட எல்லாரையும் நம்ம மேலே விழுவ போது ஒத்தனாக இருந்து திமிர் பண்ணோம்னா அம்புட்டணி நம்ம மேலே விழுவும், 1000 பேர் இருந்து ஆட்டம் போட்டோம்னா அவனுக்கும் இவனுக்கு ஒன்று 10 பேருக்குள்ள 90 தப்பிச்சிருவோம்ல. இப்படிங்கிற மாதிரியான ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி இருக்கிற காரணத்தினால கூட்டம் சேரும்போது மனசை என்ன செய்யறாங்க, போராட்டங்கள்லாம் பார்க்கலாம், அந்த நெறிமுறையை வீரம் பேசுறாங்கலாம் கொஞ்சம் உள்ள நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா உண்டான ஒரு பயந்தாங்குள்ளே இருப்பார், ராத்திரி கூட தனியாக போக மாட்டார், காக்கி சட்டைக்கண்டா ஓடுவார். அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அந்த கூட்டங்களில் வந்து ரொம்ப என்ன செய்யறாங்க, ஒரு தங்களுடைய சுபாவத்தையே மாத்தி கொண்டு வேற ஒரு ரூபம் எடுக்கிறாங்க, புது ரூபம் எடுக்கிறாங்க, அந்த காட்சியை பார்க்குறீங்க. இது வந்து பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கூட்டம் சேருவது என்பது எப்போதாவது நடக்கும், டெய்லி 1000 பேர் கூட்டிகிட்டு இருக்கிறோம், டெய்லி 1000 பேர் கூட மாட்டோம்,
ஒரு போராட்டத்துக்கு 1000 பேர் வந்தா அடுத்த போராட்டம் 2 வருஷம் ஆகும் 1.5 வருஷம் ஆகும் 3 வருஷம் கூட ஆயிரும் 6 மாசம் கூட ஆயிரும் அதனால எப்பவாவது ஒரு 5 வருஷத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 4 5 தரவன அந்த பொதுவான மக்களுக்கு என்ன செய்கிறது இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்கிறது மாணவர்களை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே கூட்டமான கூட்டம் ஏன்னா நீ கல்லூரில இருந்தா 2000 பேர் எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பீங்க டெய்லி கூட்டத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு எதனால இந்த மாதிரி கேட்டு போறாங்க அடிப்படையான காரணம் என்னன்னு கேட்டா டெய்லி மாணவர்கள் வந்து தனியா இருக்கிறது கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தை விட கூட்டமாக இருக்கக்கூடிய நேரம் தான் அதிகமா இருக்கிறது அப்ப வகுப்புகள்ல ஒரு கல்லூரியில 2000 3000 5000 500000 பேர் இருக்கக்கூடிய நேரத்துல அவங்கெல்லாம் நம்ம ஒரு டீமு நம்ம எல்லாம் ஒரு குரூப்பு நம்ம எல்லாம் ஒரு குழுங்கிறத வந்து அடிக்கடி சந்திக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க ஒரு பொதுமக்களுக்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு 5 வாய்ப்பு தான் கிடைக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு என்ன செய்யறது 365 நாள்ல ஒரு 200 நாட்களாவது நீங்க கூட்டமா இருக்கிறீங்க ஒரு 200 நாட்களாவது வருஷத்துக்கு 200 நாள் வச்சு பாருங்களேன் அப்ப 200 நாட்களாவது கூட்டமாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய இயல்புக்கு மாற்றமாக நல்லது கெட்டதெல்லாம் யோசிக்காம இந்த கூட்டம் வந்தா ஆட்டம் ஓடணுங்கிற ஒரு நோய் இருக்கு இல்லையா மனிதன்ட்ட இந்த நோய் வந்து மாணவர்கள்ட்ட அதிகமா இருக்கிற காரணமே இதுதான் ஒரே ஒரு மாணவனை ஒரே ஒரு பழைய மாணவன் ஒரே ஒரு புதிய மாணவன் விட்டு பாருங்க அவன் ரேக்கிங் பண்ண மாட்டான் ஒரு புது மாணவன் வர்றான் ஒரே ஒரு பழைய மாணவன் நிற்கிறான் பண்ணுவானா பண்ண கூட்டம் சேர்ந்தா தான் அந்த கிறுக்கு வருதுங்கிறேன் கூட்டம் சேரும் பொழுதுதான் நமக்கு என்ன செய்யறது எல்லா நோய்க்கும் காரணம் என்னன்னு கேட்டா கூட்டம் சேர்ந்தவன் நம்ம மாத்திரக்கூடாது இதெல்லாம் வந்து தற்காலிகமானது ஒரு கூட்டம் சேருவது நம்முடைய தன்மையை மாத்தலாமா நம்ம அறிவை மழுங்க செய்யலாமா நம்முடைய நல்ல பண்புகளை வந்து அதை மாத்தி அமைக்கலாமா அப்ப நம்ம எப்பவும் ஒரே மாதிரியா தானே இருக்கணும் ஒரே மாதிரி சீரா தானே இருக்கணும் எங்கிற ஒரு அடிப்படை தான் எல்லா நோய்களுக்கும் காரணமா இருக்கும் பொம்பளை கேள்வி பண்றான்னு வைங்களேன் ஒரு பொம்பளை போயிட்டு இருக்கும் ஒரு ஆம்பளை கேள்வி பண்ண மாட்டான் ஒரு பொம்பளை போயிட்டு இருக்கும் 5-10 பேர் சேர்ந்தா தான் கேள்வி பண்ணுவானும் இந்த கேள்வி பண்றது மாதிரி எல்லாம் சிறுதனது எல்லாம் கூட்டமா சேரக்கூடிய நேரத்தில் தான் இதெல்லாம் நடக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும் ஒரு பஸ்ல ஏறி பஸ் ஸ்டாண்ட் கொண்டாடுறாங்க என்ன பஸ் ஸ்டாண்டா என்ன காசு கொடுக்குறேன் பிரயாணம் போடுறேன் இவனு ஓசியை ஏற்றிட்டு போறது கிடையாது போய் இறங்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே அதுக்குன்னு ஒரு நாளை குறிப்பிட்டு வைத்துக் கொண்டு அன்னைக்கு கூட்டம் சேர்ந்து கொண்டு அவள் கிண்டல் அடிக்கிறது பாட்டம் போடுறது அது உள்ள கீழே வந்து சாப்பிட்றது எல்லாம் நடக்கிறது அப்போ இதெல்லாம் என்ன காரணம்னு கேட்டால் ஒரு 50 பேர் சேர்ந்த உடனே மனுஷன் வேற ஆள் ஆயிடும் 50-60 பேர் சேர்ந்தா என்ன செய்யறான் இதுதான் நோய் பெரிய நோய் மாணவ பருவத்தில் உள்ள பெரிய நோய் என்னவென்று சொன்னால் பொதுமக்கள் எல்லாத்தையும் இந்த நோய் இருக்கிறது கிழவனூல 500 பேர் சேர்ந்தாலும் அப்படி தான் இருப்பான் கிணவன் இளைஞன் ஆயிடுவான் ஒரு 500 பேர் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த கூட்டத்துக்குன்னு ஒரு பெரிய ஒரு இது இருக்கிறது அது வந்து அதை விளங்கி கொள்ள வேண்டும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு ஜாஸ்தியாக கிடைக்கிறதுனால இந்த கூட்டமாக நம்ம திரள்வது நம்மை வந்து தடமுறலை செய்யும் இந்த கூட்டமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அறிவுக்கு அதிகமாக வேலை கொடுக்கணும் ஒரு மாணவருக்கு தேர்தல் நடக்குதுன்னு வைங்க மாணவர் சங்கத்துக்கு ஏதாவது தலைவர் செயலாளர் தேர்தல் நடப்பாங்க இல்லையா அந்த மாதிரி மாணவர் தேர்தல் நடக்கும் என்று சொன்னால் சட்டசபை பார்லிமெண்ட் தேர்தலாம் கெட்டிச்சு போங்க அத்தை விட்ட மோசமான வன்முறை சாதாரண ஒரு மாணவருக்கு தலைவனாக வர்றதுக்காக வேண்டி எத்தனை கொலை எத்தனை வெட்டுக்குத்து எவ்வளோ பொருளாதாரம் எல்லாம் பார்க்கக்கூடிய பார்க்கணும் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டால் இந்த குழு மனப்பான்மை கூட்டம்ங்கிறதுக்காக வேண்டி ஒரு மாற்றம் ஏற்படுது மனுஷன் என்ன செய்யுது கூட்டம் சேரும் போது ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் நம்மளை எல்லாம் தடம்புரளை செய்கிற காட்சியை பார்க்கணும் இங்கே குழந்தையோட தாண்டிட்டீங்க குழந்தையை விட்டு தாண்டிய நீங்கள் ஒரு இந்த பருவத்தை எடுத்துக்கொள்வோமே இந்த மாணவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோருமே கூட்டமாக சேர்ந்து அநாகரிகமாக நடக்கக்கூடியன்னு உதாரணத்தை வச்சுக்கிடுவோம் நம்ம ஜமாத்தில் உள்ளவங்க கரெக்டாக இஸ்லாமிய நிலையில் இருக்க மாட்டீங்க ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிடுவோம் நீங்கள் இஸ்லாமிய சமுதாயமாக இல்லாமல் இருந்து கூட்டமாக சேர்ந்து விட்டு வெறியாட்டம் போட்டுக்கூடிய ஆளுக்குன்னு உதாரணம் வச்சுக்கிடுவோம் உங்கள் அனைவரையும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு மளிகை கடையில் கொண்டு விட்டால் எப்படி இருப்பீங்க வேறாளாக இருப்பீங்க ஒரு ஜவுளி கடையில் உங்களை சேல்ஸ்மேனை விட்டால் என்ன செய்வீங்க வேறாளாக தான் இருப்பீங்க ஒரு ஹோட்டலில் சப்ளையராக விட்டால் எப்படி இருப்பீங்க சப்ளையராக தான் இருப்பீங்க அப்போ உங்கள்ட்ட வந்து இருக்குது எல்லாமே நல்ல விஷயங்கள் இருக்கிறது எல்லாமே நல்லதாக இருக்கும் பொழுது இங்கே மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா சேரும் போது தான் மாறிக்கிறது கூட்டமாக சேரக்கூடிய நேரத்தில் என்ன செய்கிறது மாறுகிறது அப்போ இந்த கூட்டமாக சேரும் பொழுது நம்ம மாறக்கூடாது நம்ம தனியாக இருந்தால் எப்படி இருப்போம் இதை மட்டும் நீங்கள் ஒவ்வொன்றும் சிந்திங்க நம்ம தனியாக இருந்தால் இதை எப்படி டீல் பண்ணியிருப்போம் நாம் மாத்திரம் இருந்தால் இந்த பிரச்சனைக்கு என்ன மாதிரி முடிவு எடுத்திருப்போம் இந்த கூட்டமாக சேர்ந்தவொன்னு என்ன ஆகுதுன்னா அவனை நான் மிஞ்சன் இவன் நீ மிஞ்சன்னு வருது பாருங்கள் கிட்டதில் எதனால் அந்த கூட்டத்தில் அப்படி வருது இவன் கத்து இதோட நான் கத்துவன்ல நான் அளவோட கத்துவன்ல அதை மேட்ரு அவன் ஒரு கல்லூட ரெண்டு விடுவன்ல அந்த கூட்டமாக இருக்கிற நேரத்தில் வர்ற காரணம் என்னன்னா ஒத்தனை ஒருத்தன் ஜெயிக்கணும் மிஞ்சனு என்கிறது நல்லதில் மிஞ்ச மாட்டேங்கிறான் ஒத்தனை ஒருத்தன் மிஞ்சனு நினைத்து கொண்டு கெட்டதில் மிஞ்சி ஒரு மாதிரியாக காலத்துக்கு விட்டு போகணும் என்கிற மாதிரியான ஒரு மனநோய் வந்து நம்ம இடத்துல இதை வந்து நீங்கணும் இது இருக்கு எல்லாத்தையும் செய்து இருக்கிறது இந்த கூட்டமாக இருக்கிற ஒரு மனப்பான்மையை வந்து கூட்டமாக இருந்தாலும் நல்லதுக்கு பயன்படுத்தவும் செய்யலாம் கூட்டமாக இருந்தால் இப்படி தான் ஆகுதா
கூட்டமாக இருந்தால் கூட நாங்கள் கூட்டமாக சேர்ந்தால் கூட நாங்கள் இந்த நெறிமுறையை மீறமாட்டோம். தனி மனிதனாக இருக்கும் பொழுது எப்படி நல்லது கெட்டதுகளை சிந்தித்து நாங்கள் நடந்து கொள்வோமோ அந்த மாதிரி தான் நாங்கள் குழுவாக இருந்தாலும் நடந்து கொள்வோம் என்ற ஒரு அடிப்படையை நீங்கள் முதல்ல மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாணவ பருவத்தில் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால், இந்த கூட்டம் எல்லாம் நம்மளை வந்து மாத்திடக்கூடாது, இது வந்து நம்ம எதிர்காலத்தை பாழாக்கிறோம். இந்த மாதிரியே பழகி வந்தால் நம்ம என்னவாயிருப்போம் நீங்கள் பார்க்கலாம். சில மாணவர்கள்லாம் வந்து இன்னைக்கு சட்டக்கல்லூரி மாணவர்கள் படிக்கிறாங்க, அவர்கள் வந்து அந்த சட்டக்கல்லூரிகளை என்ன மாதிரி நடந்து கொள்கிறார்கள், நாங்கள் தான் சட்டத்தை வகுக்கக்கூடிய நினைத்து கொண்டு இந்த மாதிரி அடி தடி கட்டி எல்லாத்துலேயும் வந்து அதிகமாக ஈடுபடுகிறார்கள். நாளைக்கு இவங்க தான் நீதிபதியாக வந்து உட்கார போகிறாங்க. இந்த மாதிரியான வழக்கறிஞருக்கு படித்தவர்கள் தான் நீதிமன்றங்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தார்களேன்னா அவங்களுடைய தீர்ப்பு எப்படி இருக்கும், அவங்களை நம்பி எத்தனை பேர் நல்லது கெட்டது அவங்களை நம்பி ஒப்படைக்கலாம் வழக்குகளை எல்லாம். இவர்கள் வழங்கக்கூடிய தீர்ப்பு ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தையே பாதிச்சிடும், சமுதாயத்தை நாசமாக்கிட்டு போயிடும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இப்படி உருவாக்கப்பட்டவர்களாக இருந்தால் எப்படி இருப்பார்கள், அது எங்கே கொண்டே முடியும் என்றெல்லாம் நம்ம வந்து சிந்தித்து பார்க்கணும். அதனால் மாணவர்களுக்கு இருக்கிற பெரிய ஆபத்து வந்து நீங்கள் எல்லா நேரமும் கூட்டமாக இருக்கிறீங்க பாருங்க, அதுதான் ஆபத்து. கூட்டமாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த பெரும் கூட்டத்தோடையே சேரணும் என்று நீங்கள் நினைப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். நல்லதை செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தில் தான் நம்ம இருக்க வேண்டும். அது 10 பேராக இருந்தாலும் சரி, 20 பேராக இருந்தாலும் சரி, 50 பேராக இருந்தாலும் சரி, 5000 பேரோட சேரணும் அவசியம் கிடையாது என்ற அடிப்படையில் உங்களுடைய சிந்தனையை மாற்றிக்கொள்வீர்களே ஆனால் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திற்கு முன்னால் வாழ்ந்த ஒரு சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் வந்து சூரத்துல் கஹ்ஃபுல 18வது அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறான். அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த சமூகத்தில் இளைஞர்களாக இருக்கிறாங்க. இளைஞர்களாக இருக்கும் பொழுது அங்கே ஓரிரை கொள்கைய ஒரு இறை தூதரோ ஒரு நல்லவரோ அங்கே வந்து பிரச்சாரம் செய்து அந்த ஒரு கடவுள் தான் என்ற கொள்கையில் அவங்க ஈர்க்கப்படுகிறாங்க. ஈர்க்கப்படக்கூடிய நேரத்தில் அதுக்கு எதிராக ஆட்சி அதிகாரம் எல்லாமே அந்த கொள்கைக்கு எதிரானவர்களாக இருக்கிறாங்க. அப்போ அந்த இளைஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த கொள்கை எப்படி இனிமேல் வாழ முடியாது என்று கொள்கையை காத்துக்கொள்வதற்கு அவங்களும் அசம்பிளாக தான் இருந்தாங்க, அவங்களும் கூட்டமாக தான் இருந்தாங்க. சில இளைஞர்கள் ஒன்றா தான் சேர்ந்து இருந்தார்கள். அவங்க எதுக்காக சேர்ந்தாங்க தெரியுமா, நம்ம ஏற்றுக்கிற கொள்கை நல்ல கொள்கை, இந்த கொள்கையில் இருந்தால் அது நமக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது. இந்த கொள்கையில் இருந்தால் யாருக்கு எந்த விதமான இடைஞ்சல் நம்ம செய்ய மாட்டோம், எந்த விதமான இடையூறும் செய்ய மாட்டோம் என்று விளங்கி இந்த ஊரில் இனிமேல் நம்ம வாழ்ந்தோம் என்று சொன்னால் கொள்கையை விட வேண்டி வந்துவிடும், இந்த கெட்டவங்களோட சேர்ந்து நாசமா போக வேண்டி வந்துவிடும் என்று ஊரை விட்டு ஓடி போய் குகையில தங்குறாங்க. அந்த குகையில தங்கினால்தான் சூராவுக்கு பேர குகை, ககபுன் பேர எதுக்காக வேண்டி, இந்த இளைஞர்கள் வந்து ஒரு கொள்கைக்காக வேண்டி ஒன்று திரண்டு அவங்க ஊரை விட்டு புறப்பட்டு போய் ஊருக்கு வெளியில ஒதுக்குப்புறமாக இருந்த ஒரு குகையில் போய் தங்கினார்கள் இல்லையா, அவங்களுடைய அந்த தியாகத்தையும் அவங்களுடைய கொள்கை உறுதியையும் சொல்வதற்காகத்தான் அல்லாஹ் வந்து அந்த ஒரு அத்தியாயத்தையே இறக்கி அவங்களுடைய தன்மைகளை பாராட்டி சொல்கிறான். அப்ப நம்ம வந்து இளைஞர்களாக இருக்கக்கூடிய நீங்க வந்து குகைவாசிகளை போல இருக்க வேண்டும். குகைவாசிகள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. அந்த இளைஞர்கள் எப்படி ஒன்று சேர்ந்து எதுல ஒன்று சேர்ந்தாங்க, கெட்டதுல சேரல, நல்லதுல சேர்ந்தாங்க. எதெல்லாம் நல்லது, எது நமக்கு நல்லது, எது உலகத்துக்கு நல்லது, எது சமுதாயத்துக்கு நல்லது, எது நாட்டுக்கு நல்லது என்று எல்லாத்திலையும் நல்லது என்னவோ அதுகளை மாத்திரம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர்கள் நடந்து கொண்ட காரணத்தினால் அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்ல புகழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு உண்டானார்கள். அப்ப நீங்க முதல் உங்களுடைய வேலை என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஒரு கல்லூரியில் இருப்பீர்களே ஆனால் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருக்கும் பொழுது இந்த சரியான கொள்கையை புரிந்து கொண்டவர்கள் 5-10 இருப்பீர்கள், 20-30 தான் இருப்பீர்கள். முஸ்லீம் அல்லாத மக்கள் எப்படி அதிக மெஜாரிட்டியாக இருப்பார்கள், ஒரு 1000 பேர் இருக்கிற இடத்துல வந்து நம்ம சதவீதப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 200 முஸ்லீம் இருப்பதே ஆச்சரியம். 1000 பேர் இருக்கிற ஒரு இதில் வந்து 100 முஸ்லீம் இருப்பது கூட ஒரு ஆச்சரியம் தான். 10% அளவு கூட நம்ம படிக்க மாட்டோம். அப்போ ஒரு 50 முஸ்லீம் இருப்போம்னு வைங்களேன், அப்போ 2000 பேர் இருந்தால் 100 பேர் இருக்க போகிறோம். அப்போ அந்த 100 பேருக்குள்ளே எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அந்த 100ல் 90 பேர் வேறு மாதிரி இருப்பாங்க, 95 பேர் வேறு மாதிரி இருப்பாங்க, எப்படி வேணாலும் வாழலாம்ங்கிறவங்களாக இருப்பாங்க. இந்த இளமை பருவத்தை என்ன செய்யணும், கூட்டமாக சேர்ந்தால் தப்பை அனுபவிக்கலாம், பாடத்தை கட் பண்ணலாம், சினிமாவுக்கு போகலாம், அங்கே சுற்றலாம் அங்கே சுற்றலாம், இந்த மாதிரியான வந்து ஒரு தன்மை கொண்டவர்களாகத்தான் அதிகமான பேர் இருப்பாங்க. எவ்வளோ மீதி நம்ம இருப்போம், 2000 பேர் இருக்கக்கூடிய ஒரு கல்வி கூடத்தில் ஒரு 5 பேர் இருந்தால் ஆச்சரியம். இந்த 5 பேர் தான் அந்த 2000 பேருக்கும் வழிகாட்டுகிற அவங்கள நல்வழிப்படுத்துகிற பொறுப்பை நீங்கள் சுமந்திருக்கிறீர்கள்.
அவங்கெல்லாம் செய்யற அந்த கூட்டத்தை பயன்படுத்தி மக்களை கெடுக்கிறதுக்காகவும் தங்களுக்கு தாங்களே கேடு இழைத்துக் கொள்வதற்காகவும் அந்த சக்தியை பயன்படுத்துகிறார்கள். உங்களுடைய கடமை என்னவா இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த குகைவாசி இளைஞர்களை போல அழகான கோள்கள் நம்ம இருக்கிறோமே, உங்களுக்கு கடவுளை பத்தி தெரியலையே, மார்க்கத்தை பத்தி தெரியலையே, இந்த சின்ன வயசுல தண்ணி அடிச்சுட்டு ஆட்டம் போடுறாங்களே, எல்லாரும் சிகரெட்டு கையும் அலையிறாங்களே, படிக்க மாட்டேங்கிறாங்களே, ஊர் சுத்துறாங்களே, பொம்பளை பின்னாடி ஓடிட்டு இருக்கிறாங்களே, இவங்களை எல்லாம் நினைத்து நம்ம கவலைப்படணும். முஸ்லீமுடைய கடமை என்ன? மற்றவங்களை நினைத்து கவலைப்படணும். இந்த மாதிரி எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லக்கு பாஹியும் நஃப்ஸகால ஆசாரிகம் இல்லம் யூமினு பிஹாதல் ஹதீஸ் அசபா, இந்த கொள்கையை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக உன்னை நீயே மாய்த்து கொள்ள பார்க்கிறாயின்னு அல்லாஹ் சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்களா? இந்த மக்கள்லாம் கல்லவன் கடவுளுங்கிறான், மண்ணை போட்டு கடவுளுங்கிறான், எந்த விதமான நெறிமுறையும் பேண மாட்டேங்கிறான், கண்டதே காட்சி கொண்டதே கோலம்ன்ற அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இருக்கிறாங்களே, இந்த மாதிரி மோசமா இருக்காங்களே, நரகத்து போயிடுவாங்களே, பாவமா இருக்குதுன்னு கவலைப்பட்டு கவலைப்பட்டு அந்த கவலையே அவர்களை மாய்த்து விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலேயே மௌத்தாய் விடுவார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு அல்லாஹ்வே கண்டிக்கிறாங்க. இப்படி உன்னை மாய்த்து கொள்ள பார்க்கிறாய், அல்லக்க பாகி உன் நஃப்ஸக, உன்னையே நீ எதுக்கு மாய்த்து கொள்ள பார்க்கிறீரே என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, அந்த மக்கள் நல்வழிக்கு வரலை என்றதற்காக வேண்டி கவலைப்பட்டார்கள். அந்த கவலைப்பட்டு கவலைப்பட்டு என்ன செய்வோம், அவங்களே அவங்களை தங்களை பாதிப்பு அளவு கவலைப்பட்டாங்க. நம்ம இப்படி கவலைப்பட்டிருக்கிறோமா? ஏகத்துவ கொள்கையில் இருக்கிற மாணவர்களா இருக்கக்கூடிய நீங்க உங்களை சுத்தி உள்ள அவ்வளவு மக்கள் என்ன செய்யறாங்க, நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். கொள்கை அவங்களுக்கு சரியாக இல்லை, அவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து நல்லதாக இல்லை, குறிப்பாக இந்த பாலியல் சம்பந்தமான விஷயங்கள்ல உடையவர்களாக அவர்கள்லாம் இருக்கிறார்கள். எந்த விதமான இரையச்சமும் இல்லை அவங்கள்ட்ட, எந்த விதமான நற்பண்புகளுமே காணவில்லை. அவங்களுடைய பெற்றோர்களுக்கு அவ்வளவு பாரமாக இருக்கிறார்கள். இந்த இருக்கிற மீதி பேரெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க பெற்றோரை கசக்கி புரியுது, பணத்தை வாங்குறது, தாறுமாறு ஊதாரித்தனமா செலவு பண்றது, பெற்றோர்கள் பேரை கெடுக்கிறது, இந்த மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார்களே, இவங்களை நினைத்து நம்ம கவலைப்பட வேண்டும். மாணவர்களா இருக்கக்கூடிய தௌஹீத் ஜமாஅத்துடைய மாணவர்களா இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும், மற்றவங்களை பத்தி கவலைப்படணும். அவங்க வெறுக்க வேணாம், அவங்க கோவப்பட வேணாம், கவலைப்பட வேண்டும். இந்த மாதிரி இருக்கிறாங்க, இவங்களுக்கு நம்ம நல்ல வழியை காட்டணும். நம்மளுக்கு தான் அல்லாஹ் இணைஞ்சிருக்கலாம், அந்த மாதிரி ஒரு அற்புதமான வழியை பாரம்பரியத்தின் அடிப்படையில் தந்திருக்கிறான். பாரம்பரியத்தின் அடிப்படையில் கூட எல்லாருக்கும் தரல, 100 முஸ்லீம் இருந்தான்னு சொன்னா 95 பேருக்கு தரல, 5 முஸ்லீம் தந்திருக்கிறான். அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய 100 மாணவர்கள்ல 5 மாணவர்களுக்கு எல்லாம் அந்த தன்மையை தந்திருக்கிறான் என்று சொன்னால், இதை வந்து அழகான முறையில் என்ன செய்யணும், அவங்களுக்காக நீங்கள் கவலைப்பட்டீர்களே ஆனால் திட்டம் தன்னால வரும். திட்டம் தனியாக வகுக்க வேணாம், இவங்க செய்த தவறான வழியில போய்கொண்டிருக்கிறார்களே, இந்த மாதிரி போனா இவங்க இம்மையும் போய் மறுமை வீணா போயிருமே, இந்த உலகத்தில் அவங்க எதிர்காலத்தில் கஷ்டப்படுவாங்களே, மறுமையிலையும் கஷ்டப்படுவாங்களே, அவங்களுடைய குடும்பத்துக்கும் பெரிய பாரதூரமான ஒரு விளைவை ஏற்படுத்தி விடுமே, அவனுடைய சம்பாத்தியத்தை எதிர்பார்த்து அவனுடைய தங்கச்சி அக்கா இத்தனை பேர்லாம் இருப்பாங்களே, அவங்கெல்லாம் சந்தில நிற்கிற அளவுக்கு எதிர்காலத்தை வீணாக்கிட்டு இருக்கிறானே, படிக்க மாட்டேங்கிறானே, மார்க் எடுக்க மாட்டேங்க, இதெல்லாம் நினைத்து நினைத்து நீங்கள் கவலைப்பட்டு விட்டாலேயே அப்ப திட்டங்கள் தன்னால் உதிக்குமா இல்லையா? நமக்கு எப்போ கவலை வருகிறது, நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம், இந்த தொழில் நம்ம ஆரம்பிச்சிட்டோமே, இதை உண்டாக்கணுமே, இதில் கஷ்டப்பட்டுறக்கூடாது நினைக்கும் போது எவ்வளோ பொறுப்புகள் தன்னால் வருது, ஒரு மனிதன் வருமா இல்லையா? ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறோம், ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறோம், எதை ஆரம்பித்தாலும் அதில் நமக்கு கவலை அக்கறை வந்து விட்டது என்று சொன்னால் திட்டம் தன்னால் தோன்றிவிடும். அதை காப்பாற்றுவதற்கான திட்டங்கள்லாம் தனியாக போய் படிக்க வேண்டியதில்லை, உங்களுக்கு வர வேண்டியதுலாம் என்னென்னு கேட்டால் இது கவலைப்படுற விஷயமா இல்லையா? இந்த மாதிரி இருக்கிறார்கள் என்று அவனுக்கு அவன் இருந்துட்டு போறான், நான் இருந்துட்டு போறேன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இது, கவலைப்படுகிற விஷயமா? இன்னும் சொல்ல போனால் ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அனைவர் மீது இந்த பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து அல்லாஹ் இறுதி தூதராக அனுப்பிட்டான். அவங்கள மாதிரி வேற நபிமார்கள் வருவாங்கன்னு வைங்க, நம்ம இது கவலைப்பட தேவையில்லை. நபிகள் நாயகத்துக்கு பிறகு ஒவ்வொரு காலத்திலையும் ஒரு இறை தூதர் வருவார், அவர் வந்து இந்த மாதிரி அடிவதை வாங்கி மக்களுக்கு நல்லது சொல்வார் என்று இருக்குமே. ஆனால் அப்ப நம்ம போட்டு கூடுதலாக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அந்தந்த இறை தூதர்கள் அந்த வேலையை பார்ப்பாங்க, நம்ம சைடு சப்போர்ட் பண்ணி கொண்டால் போதும். அந்த மாதிரியா இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி தூதராக ஆக்கி அவங்களுக்கு பிறகு ஒரு இறை தூதர் வரமாட்டார்கள் என்று சொல்லி இந்த சுமையெல்லாம் நம்மதில் சுமத்திட்டாங்க. இறுதி பேருரையில் வந்து என்ன செஞ்சாங்க, இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் வராதவர்களுக்கு இதை சொல்லிவிடுங்கள், பள்ளி பள்ளி குல் ஷாஹிதுல் காயிப், இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் வராதவர்களுக்கு சொல்லுங்கள் என்று இந்த சத்தியத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லுகிற பொறுப்பை நம்ம தலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமத்தி விட்டார்கள்.
அல்லாஹ்வும் இந்த இறுதி தூதரிங்கிற அந்த முத்திரையை குத்தி நம்மதெல்லாம் அவனு சுமத்தி விட்டான். இனிமே யாரும் வரமாட்டாங்க, வரமாட்டாங்கன்னு அர்த்தம் நம்ம செய்யணும் அர்த்தம் வரமாட்டேன் சொல்ல போனால் நம்ம எல்லாம் சிறந்த சமுதாயம் என்று சொல்கிறான். குந்தும் ஹைர உம்மத்தின் உஹரஜத்தில் இன்னாஸ், நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். ஏன் சிறந்த சமுதாயம்? தாமுருன பில் மாரூஃப் தன்ஹவுனானில் முன்கர், நல்ல காரியங்களை மக்களுக்கு எடுத்து சொல்கிறீர்கள், தீய காரியங்களை விட்டு மக்களை தடுக்கிறீர்கள். இதுதான் சிறந்த சமுதாயம். நம்மளை சிறந்த சமுதாயம் என்று இந்த சமுதாயத்தில் சொல்வதற்கு காரணம் என்ன? வேற வேற நபிகள் நாயகத்துக்கு முந்தின சமுதாயத்திற்கெல்லாம் இந்த பொறுப்பை அல்லாஹ் ஒப்படைக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணத்து பனு இஸ்ராயில தசூசுஹுமுல் அம்பியா, இஸ்ரவேல் சமுதாயத்தவர்களுக்கெல்லாம் நபிமார்கள் தான் தலைமை தாங்கி வழி நடத்துவார்கள். குல்லமா ஹலக்க நபியும் ஹலஃப நபியும், ஒரு இறை தூதர் மரணித்து விட்டால் வேறால் அந்த இடத்துக்கு வந்துடுவார். ஒரு இறை தூதர் இறந்துட்டார்னு வைங்க, அது மக்கள் தலையில் சுமத்தப்படாது. இன்னொரு ஆளை இறைவன் தூதராக நியமிச்சிருவான், அப்போ நபி தான் வழிகாட்டுவார், அப்புறம் இன்னொருத்தர் வருவார். அப்போ முந்தைய சமுதாயங்களுக்கெல்லாம் இறை தூதர்கள் தான் அந்த வழிகாட்டுகிற பொறுப்பை சுமந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நானும் கடைசி நபியாக இருக்கிறேன், எனக்கு பிறகு எந்த நபி வரமாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்கிறார்கள். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு விளங்க வேண்டிய மேட்டர் என்னவென்று கேட்டால், இந்த மக்கள் குழு மனப்பான்மையின் காரணமாக நல்லது கெட்டதுகளை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அவங்களுடைய இம்மை வாழ்க்கை மறுமை வாழ்க்கை பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். மூட நம்பிக்கைகளை மூழ்கி திளைத்து கொண்டிருக்கிறார்கள். அறிவை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பருவத்தில் இருந்து கொண்டு அந்த கல்லூரிக்குள்ளே இருந்து கொண்டு, அதான் அறிவுக்கு இருக்கிற இடம், அறிவை தேடக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டு அறிவை தேடாமல் இருக்கிறார்கள், அறியாமை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், மூட நம்பிக்கைக்குள்ளே விழுந்து கொண்டு. அதை விளக்கு பிடிச்சிக்கிட்டு கணத்தில் உழுவுருன்னு சொல்லுவாங்க இல்லையா, இருட்டா இருந்தால் கணத்தில் விழுந்தா தப்பு இல்லை, விளக்கு கையில் வச்சுட்டு கணத்தில் உழுவலாமா? விளக்கை பிடித்து கொண்டு கிணத்தில் விழுவதற்கு உதாரணமாக மாணவர்களுக்கு இல்லை இருக்கிற இடம் கல்விக்கூடம், எல்லா நூல்களும் இருக்கிறது, கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்கள்லாம் இருக்கிறார்கள். இவங்க வந்தது அறிவை தேடுவதற்கு, வேற சும்மா அவங்களை சம்பாதிக்க சும்மா இருக்கா, பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றுற சும்மா இருக்குதா? அவ்வளவு நேரத்தையும் ஒதுக்கி அதுக்குன்னு ஒப்படைச்சாச்சு. நம்முடைய மாணவ பருவத்தினுடைய உணவுலேருந்து உடையிலேருந்து எல்லா செலவையும் வேற ஒருத்தங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ சம்பாதிக்க வேண்டியது கிடையாது, உடைக்கு சம்பாதிக்க வேண்டிய கிடையாது, உணவுக்கு சம்பாதிக்க வேண்டிய கிடையாது, பெற்றோருக்காக சம்பாதிக்க வேண்டிய கிடையாது, நேரத்தை முழுசாக ஒதுக்கியாச்சு, இருக்கிற நூல்கள்லாம் இருக்கிறது, கற்றுத்தர ஆசிரியர் இருக்கிறார்கள், நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது, இவ்வளவும் இருந்து கொண்டு விடலாமா? தெருவும் கண்டவும் போனவும் வேற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை, மாணவர்கள் இப்படி இவ்வளோ வாய்ப்புகள் யாருக்கு கிடைக்கும்? எவ்வளோ பேர் ஆசைப்படுறான், அவனுக்கு வந்து அவன் பொண்டாட்டியை காப்பாற்றணுங்கிற காரணத்துக்காக வேண்டி அவனுக்கு படிக்க முடியலை, அவன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய காரணத்துக்காக வேண்டி அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, படிக்க நினைச்சால் அதுக்கான நூல்கள் கிடைக்கல, அது மாதிரியான வாய்ப்புகளில் கிராமத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அது சந்தேகத்தை கேட்டால் தெளிவுபடுத்த ஆசிரியர் கிடைக்கல, நேரம் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்காம எவ்வளோ பேர் ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இவ்வளவு எளிமையாக இறைவன் மாணவர்களுக்கு வழங்கியிருக்கிறான், அதை பாழாக்கி கொண்டிருக்கிறார்களே என்று நம்ம கவலைப்பட வேண்டும். முதல் விஷயம், நீங்கள் கவலைப்படுங்கள். எதற்காக கவலைப்படுங்கள்? உங்களை சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லீம் சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள நினைச்சு போத கவலைப்படுங்க. பேருக்கு தான் முஸ்லீம், இஸ்லாம் என்னன்னு தெரியாது. முஸ்லீமாக இருக்கிறான், படிக்க வந்து விட்டான், படிக்காதவனா கூப்பிட்டாருன்னா பரவாயில்லை, படிக்க வந்த இடத்துலயாவது அவன் இஸ்லாம்டா என்னென்னு வழங்கி வச்சிருக்கிறானா தெரியும், அவனுக்கு இஸ்லாம்டா என்னென்னு தெரியாது. பேரும் முஸ்லீம், பாப்பா முஸ்லீம்மா முஸ்லீம் அவனும் முஸ்லீம், அவ்வளோதானே தவிர இவனுக்கு படிப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படை அல்லாண்டா என்ன, ரசூல்டா என்ன, மருமைண்டா என்ன, குரான்டா என்ன, அதில் என்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, எதுக்கு நபிகள் நாயகம் வந்தாங்க, இது எப்படி வேற மார்க்கங்கள்லேருந்து மேலோங்கி நிற்கிறது, இந்த மார்க்கத்து நிகரான ஒரு மார்க்கம் உலகத்தில் இல்லை என்றது ஏன், அதெல்லாம் அவனுக்கு புரியா, அதெல்லாம் ஒன்றும் தெரியல. அந்த மாதிரியானவர்களாகத்தான் முஸ்லீமானவர்கள் இருக்கிறார்கள், முஸ்லீம் அல்லாத மாணவர்கள் இருக்கிறார்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ண வேண்டும் என்று கேட்டால், கவலைப்பட்டீங்களா? கவலைப்பட்ட பிறகு உங்களுடைய முதல் வேலை துன்யாவுக்கும் ஆகிறத்துக்கும் பயன்படக்கூடிய வகையில் நீங்கள் ஒரு குழுவாக ஐந்து பேரா ஐந்து பேர் சேர்ந்து கொள்ளுங்கள், பத்து பேர் இருக்கீங்களா பத்து பேர் சேர்ந்து கொள்ளுங்கள். இந்த பத்து பேராக இருந்து கொண்டு வார வாரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்ன செய்யணும், கண்டிப்பாக கூடணும். வார வாரம் இன்னைக்கு தௌஹீத் ஜமாஅத் வந்து பெரிய பேரமைப்பாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். முதலமைச்சரை குறிப்பிட்டு சொல்லி காட்டுறாங்க, 24 அமைப்புகளை பேசும் பொழுது 23 அமைப்பையும் சொல்கிறார்கள். ஒரு அமைப்பை தனித்தும் என்ன செய்கிறாங்க, தௌஹீத் ஜமாஅத்துங்கிற பேரையும் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அது மாத்திரம் பயன்படுத்தலை, இது வந்து ஒரு லெட்டர் பேடு சின்ன கூட்டம் என்று கமல்ஹாசன் போன்றவர்கள் சொல்கிறார்கள். இது சின்ன சின்ன கூட்டம் கிடையாது, தௌஹீத் ஜமாஅத்துக்கு மாத்திரம் 7.5 லட்சம் பேர் உறுப்பினராக இருக்கிறாங்க அப்படின்னு முதல்வர் சொல்கிறார்.
இந்த அளவுக்கு அந்த உள மக்கள் இதுல வந்த காரணம் என்ன நினைக்கிறீங்க? எதற்காக வேண்டி உள மக்கள் வந்தாங்க? எல்லாரும் தான இயக்கம் நடத்திட்டு இருக்காங்க, எல்லாரும் தான கூட்டங்கள் போடுறாங்க, எல்லாரும் தான் நோட்டீஸ் எல்லாம் போடுறாங்க, எல்லாரும் பேச்சாளர்களுக்கு தான செய்றாங்க, எல்லாரும் தலைவர்களுக்கு தான செய்றாங்க, அவங்கள எல்லாம் புகழ்ந்தாக அவங்க போஸ்டர் அடிக்க தான படுகிறது, அவங்களும் போராட்ட களத்துக்கு வர தான செய்றாங்க, எல்லாருமே இது மாதிரி செய்து கொண்டிருக்க கூடிய நேரத்தில் நமக்கு மாத்திரம் இவ்வளவு பெரிய மக்கள் சக்தி வந்ததுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், இந்த வார வாரம் நம்ம கூடுறோம் பாருங்க, வார வாரம் கேடர்களை உண்டாக்குவதற்காக வேண்டி நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜும்மாங்கிற ஒரு தளத்தை அழகா பயன்படுத்துகிறோம். அது அல்லாம ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாராந்திர வகுப்பு என்று என்ன செய்யறோம், இருக்கிற அஞ்சு பேரா, அஞ்சு பேரும் கூட வேண்டும், அஞ்சு பேரும் கூடி பேச வேண்டும், ஆறாவது ஒரு ஆளை சேர்க்க ஒரு ஆள் கூட்டு வர வேண்டும், அஞ்சு ஆறாகும், அடுத்த வாரம் ஆறு ஏழாகும், அடுத்த வாரம் ஏழு எட்டாகும். ஒரு பொதுக்கூட்டம் போட்டு விட்டு போவதால் ஒரு நன்மையும் கிடையாது. பெரிய மாநாடு நடத்தணும் என்றால் சில நேரங்களில் ஒரு கோரிக்கைக்கு அவண்டி மாநாடு நடத்தலாம், மாநாட்டிலே எல்லா விஷயமும் சொல்லிட முடியுமா? ஒருத்தன் வந்தாண்ட அத்தனை சந்தேகங்கள் ஒரு மாநாடு தீர்த்துருமா? தீர்க்காது. அது எதுக்கு பலங்காட்டுறதுக்கு தான் அந்த மாநாடு உதவுமே தவிர, செய்திகளை அறிந்து கொள்வதற்கோ எல்லா விதமான சந்தேகங்களை நீக்கிக் கொள்வதற்கோ மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள்லாம் உதவாது. உதவுறது எது உதவும், வார வாரம் கூடணும். நீங்கள் அஞ்சு பேர் பத்து பேர் இருக்கிறீங்களா, கூடி ஒரு குறிப்பிட்ட தலைப்பை எடுத்துக்கொண்டு பொறுமையை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது, ஒழுக்கத்தை பற்றி என்ன சொல்கிறது, பிறருக்கு உதவி செய்வதை பற்றி என்ன சொல்கிறது, மனித உரிமையை பற்றி என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துக்கொண்டு ஒரு ஒரு சொல்ல நாலு பேர் கேட்க சந்தேகங்களை எழுப்ப அதுக்குரிய அடிப்படையில் நீங்கள் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு வாராந்திர வகுப்புகளை நீங்கள் தொடர்ந்து விடாமல், ரெண்டு பேர் இருந்தால் கூட டயத்தை ஒதுக்கி என்ன செய்யணும், உட்கார்ந்துடணும். ரெண்டு பேர் என்ன செய்யணும், அடுத்த வாரம் ஒரு வாரம் எனக்கெட்டால் ஒருவனே அது கூட்டிகிட்டு வர முடியாதா? ரெண்டு பேர் இருக்கிறீங்களா, மூணு பேர் இருக்கிறீங்கல்ல, அடுத்த வாரம் ஒருத்தனையாவது கூட்டிகிட்டு வர்றது. காலேஜில் இருக்கிறீங்க, எங்கேயும் போய் கூட்ட தேவையில்லை, உங்களுக்கு பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருப்பான், அதுலேருந்து ஒருத்தனை பிடிச்சி வர முடியாதா? அப்போ மூணு நாளாகிவிடும். அந்த நாலு அவன் ஸ்டடி ஆயிடுவானா? நாலு அஞ்சாக்குங்க, அஞ்சு ஆறாக்குங்க, ரெண்டாயிரம் ஆயிரம் இன்ஷால்லா. ரெண்டாயிரம் பேர் இருந்தாங்க என்று சொன்னால் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த செய்தியை கொண்டு போனீர்கள், ஏன்னா நல்ல விஷயம் சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி. அதில் இன்னொரு விஷயம் இருக்கிறது, இந்த மாணவர்களுக்காக இயக்கம் நடத்தக்கூடிய பல பேர் உள்ள பல இயக்கங்கள் உள்ளே இருக்கும், அவங்களெல்லாம் எதுக்கு பாடுவாங்கன்னா, மாணவர்களுடைய நன்மைக்காகவும் அந்த இயக்கங்கள் உதவி செய்யாது, மக்களுடைய நன்மைக்காகவும் உதவி செய்யாது. இந்த மாணவர்களை வந்து அந்த இயக்கங்களுடைய நன்மைக்கு பயன்படுத்திக் கொள்வார்கள். எதுக்கு பயன்படுத்துவாங்க, மாநாடு போகிறப்போ ஆயிரம் பேர் தட்டிடுவாங்க, ரெண்டாயிரம் பேர் தட்டிடுவாங்க. அவன் மாநாடு போடுவதற்கு நீங்களாம் என்ன செய்யணும், ஆட்களை பிடிச்சிட்டு போகணும், அல்ல என்ன செய்யணும், பணம் வசூலிச்சு தாங்க, ஒரு ரூபா போய் என்ன செய்யுங்க, நிதி திரட்டிங்களை அனுப்புங்க. இப்படித்தான் எல்லா இயக்கங்களும் கொண்டு போகிறது. நீங்க என்ன செய்ய போறீங்க, அவங்களுடைய நன்மைக்கு உள்ள வேலையை நீங்க செய்யறீங்க, உங்களுடைய நன்மைக்கு உள்ள வேலையை செய்கிறீர்கள், அவங்களுடைய நன்மைக்குரிய வேலையை நீங்கள் செய்கிறீர்கள். அப்ப அவங்களை கூட்டு வைத்துக் கொண்டு இவ்வளவு விஷயம் சொல்றாங்களே, இவ்வளவு அழகா இருக்கிறதே, இந்த நல்ல மார்க்கத்தை புரியாம இருந்தோமே அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு நீங்கள் சொல்ல ஆரம்பித்தீர்களே ஆனால் உங்களுடைய நம்பிக்கை உறுதிப்படும், உங்களுடைய நாலேஜ் அதிகரிக்கும். சொல்ல சொல்ல அதிகரிக்குமா இல்லையா? ஒரு விஷயம் நம்ம சொல்வதை நம்முடைய வேலையை ஆக்கி கொண்டீர்களே ஆனால் கல்வி தன்னால் கூடியிடும். படிக்கிறதை விட நீங்கள் சொல்வதை உங்களுடைய கடமை ஆக்கினீர்களே ஆனால் அது உங்களை தூண்டும். நாலு பேரும் சொல்லக்கூடிய நேரத்தில் சந்தேகம் கேட்பான்ல, அப்போ இதை சொன்னால் அந்த சந்தேகம் கேட்பான படிப்பீங்க, இதை சொன்னால் அந்த சந்தேகம் வரும் அதை படிப்பீங்க, இதை சொன்னால் இப்படி கேள்வி கேட்பான அதை படிப்பீங்க. அப்போ நீங்கள் எப்போ சொல்ல ஆரம்பித்து விடுகிறீர்களோ அப்போதெல்லாம் உங்களுடைய அறிவும் அதிகரிக்கும், உறுதிப்பாடும் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு உறுதிப்பாடு அதிகரிக்கும். வரக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க, வந்து நெல்லிக்காய் மூட்டமாக நிற்க மாட்டாங்க. கண்ணால் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா, ஒரு வரலாற்றில் தமிழகத்தினுடைய ஒரு வரலாற்றில் ஒரு தடியடி, நமக்கு முதல் தடவை இந்த ஜமாத்து ஒரு தடவை தடியடி நடத்தப்பட்டிருக்கு. ஒரு போராட்டத்தில் என்ன செஞ்சாங்க, போலீஸாரு தடியடி நடத்தினாங்க. எல்லா தடியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ன தடியடி, அடித்தா ஒருத்தம் கூட நிற்க மாட்டான், தடியடி கொடுத்தா எல்லாம் நெல்லிக்காய் மூட்டை மாதிரி செதறி ஓடி போயிடுவான். அங்கே நான் கிழிந்து போன பீந்து போன செருப்புகள் தான் கிடைக்கும் அந்த இடத்துல. போய் பார்த்தீங்கன்னா ஒருத்தம் கூட இருக்க மாட்டான், ரத்த சிதறல்கள் இருக்கும். சட்டை போட்டு போய் தொவி போட்டு போயிருப்பான், பேனா விட்டு பென்சில் போட்டு ஃபோனெல்லாம் போட்டு ஓடி போயிருப்பாங்க. அந்த இடமே என்ன இருக்கு, ஒரு யுத்தம் போர்க்களம் நடந்தது போல அந்த மாதிரி ஒரு காட்சி அளிக்கிறது நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. இப்போ நம்ம ஒரு அந்த போராட்டத்தில் நினைஞ்சாங்க, தடியர் நடத்துனாங்க, யாராச்சும் ஓடுனாங்களா, நடத்தினோடனே திருப்பி திருப்பி வந்து சேர்றாங்க, ஐநூறு பேரா இருக்கும் தடியை நடத்துறாங்க, ஒருத்தருமே ஓடல. சொல்லுங்களா, ஐநூறு அறுநூறு ஆகுது, கேள்விப்பட்ட ஆயிரம் ஆகுது, ஆயிரம் ரெண்டாயிரம் ஆகுது. அப்ப தடியடி நடத்தின இடத்துல இருந்து எல்லாரும் ஓடக்கூடிய நேரத்தில் நம்ம மத்திய என்ன செய்யறோம், அதுல எதுனால நின்றாங்க, இந்த மாதிரி உண்டாக்கப்பட்டதுனாலதான்.
ஒரு கூட்டங்களை கேட்டு வந்தவர்களா இருந்தா அப்படி இருக்க முடியாது. ஒவ்வொரு வாரமும் அவர்கள் ஒரு குர்ஆனையும் ஹதீஸுகளையும் ஆழமா பதிய வைக்கிறார்கள். ஒவ்வொரு வாரமும் மார்க்கத்தினுடைய ஒரு ஈடுபாட்டை காட்டுகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் மார்க்கத்தினுடைய ஒரு செய்தி அறிந்து கொள்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி இருந்த காரணத்தில் பெண்கள் ஓடலையங்க, பெண்கள் ஓடாத உறுதியா இதுவரைக்கும் எந்த ஒரு தடியடியில எங்கேயா நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? தமிழக வரலாற்றில் எந்த சமுதாயத்தினுடைய பார்த்திருக்கிறீர்களா? இல்ல. அப்ப தலைவர்களும் ஓடல, தொண்டர்களும் ஓடல, இளைஞரும் ஓடல, முதியவரும் ஓடல, பெண்களும் ஓடல, ஒருவருமே ஓடவில்லை. அப்ப இதுக்கு எதனால் இது ஏற்பட்டது? வேற எல்லாருக்கும் ஏற்படாம நமக்கு மட்டும் ஏன் ஏற்பட்டது என்று சொன்னால், நம்ம அந்த அடிப்படை அப்படி வச்சிருக்கிறோம். இந்த தொடர்ச்சியான ஒரு படிப்படியாக உங்களை பக்குவப்படுத்தக்கூடிய அந்த தன்மை இருக்கு பாத்தீங்களா, ஜும்மா உரை, அடுத்து வாராவந்தரன் நடத்தக்கூடிய அந்த கிளாஸுகள், இதுகளில் கேட்டு 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 அவன் உறுதி மிக்கவனாக இதான வேணும். இந்த மாணவர்கள் இப்ப சொன்னமே, கூட்டமா இருந்தா வீரம் வருதுண்டு, இவன் தனியா இருந்தால் வீரம் உள்ளவனா மாறுறான். எது இந்த மாதிரி உருவாக்கப்பட்ட ஒருவனாக இருந்தால் தனியா இருப்பான், அவன் எதுக்கும் பயப்பட மாட்டான், அவன் தீமை ஏத்து துணிச்சலா நிற்பான், எந்த விதமான விளைவுகளுக்கு என்ன செய்ய மாட்டான், அஞ்ச மாட்டான். அந்த மாதிரி வந்து கூட்டமா இருக்கும் பொழுது வரக்கூடிய வீரம், கூட்டமா இருக்கும் பொழுது காட்டக்கூடிய அந்த பலம், தனியாக இருக்கும் பொழுது மனிதனுக்கு கிடைக்குது, அதுதான் சரியான ஒரு பயிற்சியாக இருக்க முடியும். அந்த பயிற்சியை நீங்கள் என்ன செய்யணும், கல்லூரி நீ ஆரம்பிக்க வேண்டும். எத்தனை பேர் இருக்கிறாங்க அந்த தௌஹீத் சகோதரர் ஒன்று சேருவதே கிடையாது. நாலு பேர் நமக்கு என்ன செய்ய முடியும்? இந்த ஜமாஅத்தை ஆரம்பிக்கும் போது எல்லா ஊர்களையும் ஒருவர் ரெண்டு பேரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. எல்லா ஊர்லையும் 500 பேர் ஆரம்பிச்சுட்டா கிளை ஆரம்பிக்கிறோம். எல்லா ஊர்களையும் நிலைமை என்ன? ஒரே ஒரு சகோதரர் தான் கிடைக்குவாரு. அந்த ஒருத்தருடைய உழைப்புலாம் 1, 2, 3, 4 என்று வளர்ந்துதான் இவ்வளவு உறுதிமிக்க ஒரு இயக்கமாக மாறி இருக்கிறது. அப்ப நீங்க பெரிய கூட்டத்தை வைத்துதான் செய்யணும்னு நினைக்க தேவையில்லை. வேற வேற இயக்கங்கள் உணர்ச்சியை மட்டும் தூண்டக்கூடியவர்களுக்கு அதிக நம்பர்கள் கிடைக்கும். ஒரு கட்சி திமுகவுடைய மாணவர் அணினா அதுல என்ன செய்ய நிறைய பேர் சேருவாங்க. அண்ணா திமுக மாணவர் அணினா நிறைய பேர் சேருவாங்க. ஏன் நாளைக்கு வெளியே போனவுனே ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சாலும் கிடைக்கும். அதெல்லாம் இங்கே கேட்பாங்க, மாணவர் அணியில் இத்தனை வருஷம் எனக்கு அனுபவம்ன்றதுனா அதெல்லாம் எதுக்கு தகுதியாக எடுத்துக்கொள்ளப்படும்? ஒரு எம்எல்ஏ பதவிக்கு அவரை நிறுத்துவதற்கு, ஒரு வாரியத்தை கொடுப்பதற்கு, ஏதோ ஒன்றுக்கு நாளைக்கு வேலை வாய்ப்புக்காவது. நாளைக்கு அவங்க விரும்பக்கூடிய ஒரு ஆட்சி வந்துருச்சுன்னு சொன்னால், நாங்களாம் மாணவர்கள் இல்லாததுக்காக பாடுபட்டாலும் எங்களுக்கு வேலை தாங்க என்றால் அது லஞ்சம் கொடுக்காமல் என்ன செய்ய முடியும், சில வேலைகளை முறைகேடாக பெற முடியும். இந்த மாதிரியான ஆதாயங்கள் இருக்கிற காரணத்தினால்தான் அந்த மாதிரி அணிகளை நிறைய பேர் இருக்கிறாங்க. மாணவர் அணியில் நாங்கள் இதெல்லாம் செஞ்சாளுக்குன்னு சொல்லி பெரிய பெரிய இயக்கங்களுடைய மாணவர் அணிக்கு நிறைய பேர் இருப்பார்கள். ஏன் அதெல்லாம் லாபமாக பயன்படுத்திக்கலாம் என்று அவங்களுடைய உள் மனசு சொல்கிறது. அதெல்லாம் நமக்கு உதவும், எதிர்காலத்தில் என்ன செய்யும், உதவும் என்று நினைக்கிறார்கள். நமக்கு அப்படி ஏதாவது இருக்கு, உதவுமா? தௌஹீத் ஜமாஅத்தில் இருந்தால் அது மாதிரி வேலை ஏதாவது கிடைக்குமா? கிடைக்காது. இப்போ ஊடகத்தை பற்றிலாம் உங்களுக்கு சொன்னாங்க, ஊடகங்கள் நம்ம வரணும்னு. தௌஹீத் ஜமாஅத்துடைய செய்திலாம் ஊடகத்தில் வருதா? கூடத்தில் வருது, பார்த்துருக்கீங்களா? எப்போ வரும்? நாடே ஸ்தம்பிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று ஒன்று நடந்தால் வருமே தவிர பொதுவாக நடத்தக்கூடிய வருமா? மூணு பேர் இன்றைய உரத்தில் நிற்கிறாங்க, அந்த போராட்டத்தை என்ன செய்கிறான், அதை பெரிய செய்தியாக்கி காட்டுறான். இன்றைக்கி வந்து கர்நாடகா கொந்தளிப்பு, விவசாயிகள் போராட்டம்ன்ற மாண்டியாவில் தமிழ்நாட்டு தண்ணி திறந்து விட்டாங்களாம் அப்படின்னு செய்தியை வாசிக்கிறான். 8 பேர் நிற்கிறாங்க கர்நாடகா கொந்த, இன்றைக்கி இப்போ பார்த்துட்டு வர்றேன். கர்நாடகாவில் தமிழ்நாட்டு தண்ணி விட்டதை தொடர்ந்து விவசாயிகள் வந்து கொந்தளிப்பு போராட்டங்கள் வீரியமாக தொடர்கிறது செய்தியில் வாசிப்பிட்டான். படம் காட்டுறான், ரெண்டு படம் காட்டுனா இதில் 8 பேர், அதில் 8 பேர் இருக்கிறாங்க ரெண்டு ஊரில் பச்சை துண்டு போட்டுக்கிட்டு. அப்போ ஒரு 8 பேர் இருக்கிறதுக்கு அவ்வளோ பில்டப் கொடுத்து செய்தி வாசிக்கிறான். நீங்கள் 2000 பேர் 3000 பேர் இருந்தால் கூட இதில் வராது, நியூஸில் வராது. ஏன் வராது? உங்களை வந்து அவர்களால் அங்கீகரிக்க முடியாது. உங்களை என்ன செய்ய முடியாது, நீங்களாம் அந்த ஊடகத்துறையில் போனாலே தவிர உங்களுக்கு வந்து என்ன செய்ய முடியாது, அங்கீகரிக்க முடியாதுங்கிறோன்னா, இந்த ஊடகம் இருக்கிற என்ற காரணத்தினால் அவங்க செய்கிற தவறுகளை வந்து யாருமே தட்டி கேட்க மாட்டாங்க. ஏன் தட்டி கேட்டால் நம்ம நியூஸ் வராது. ஒரு பத்திரிகையில் இஸ்லாத்தை பற்றியோ முஸ்லீம்களை பற்றியோ வேற எதை பற்றியோ தப்பாக எழுதிட்டான்னு வைங்க, அந்த பத்திரிகையை ஒரு முஸ்லீம் இயக்கங்கள் கண்டிக்க மாட்டாங்க. ஏன் பத்திரிகை கண்டிச்சா நாளைக்கு நம்ம உண்ணாவிரதம் வருமா, நம்ம போராட்டத்தை போடுவான், நியூஸ் ஆக்குவானா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை எல்லாத்தையும் இருக்கிறது. நம்ம என்ன செய்கிறோம், தின்ன தந்தியும் கண்டிப்பீங்க, அப்புறம் முத்தாரத்தை போட்டு கண்டிப்பீங்க, அப்புறம் நக்கீரனை கண்டிப்பீங்க, அப்புறம் சண்டிவை போட்டு கண்டிப்பீங்க. இப்படி ஒருத்தம் விடாமல் கண்டிச்சு எவன் போடுவான் உங்களுக்கு? அழைய இவங்க ஓரம் கட்டி வயிறு முடிவே எடுத்து வச்சு விட்டாங்க உனக்கு சார். ஆனால் முடிவே எடுத்து வச்சாலும் அவங்களுடைய விளம்பரம் இல்லாமல் லட்சக்கணக்கில் நமக்கு கூட தான் முடிகிறது. ஊடகத்தில் நியூஸ் வந்தால் தானே மக்களை திரட்ட முடியும், அது நமக்கு அறவே இல்லை.
நிலையில இப்ப இந்த அமெரிக்க தூதரக போராட்டம் மாதிரி ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்தினால் அதை போராட்டி அவனுக்கு கேவலம் என்பதற்காக இவ்வளவு நடந்துச்சேன்டா இது கூட உங்களுக்கு தெரியலன்னு கேட்டுருவான் இல்லையா. அந்த மாதிரி நியூஸ்கள் தான் தௌஹீத் ஜமாத் நியூஸ் ஊடகத்துல வரும். உங்க மேல தடியடி நடத்தினா ஊடகத்துல என்ன செய்வான், அது ஒரு பரபரப்பான ஒரு செய்தியா கொண்டு வருவானே தவிர, நீங்கள் எத்தனை ஆயிரம் பேரை திரட்டி எவ்வளவு நல்ல கோரிக்கைக்கு நீங்கள் போராடினாலும் உங்க நியூஸ் வராது. ஜூலை 4 மாநாட்டு போட்டானுங்களா, கும்பகோணத்துல 10 லட்சம் பேர் கூட்டம் போட்டாங்களா, 10 லட்சம் பேர் கூடிய ஒரு ஆண்கள் பெண்கள் நடந்தோமே, அது வந்து நியூஸ்ல வந்துச்சானே, குடுக்காமையா இருந்தோம், செய்தியாளர் வந்தான், அவனுக்கு தனியா ஏற்பாடு செஞ்சோம், கேமராலாம் போட்டோம், ஸ்டேஜ் போட்டு கொடுத்தோம், எல்லாரும் படம் பிடிச்சான், எழுதுறவன்லாம் எழுதுனா வரலையே, ஒரு பேப்பர்லயும் வரக்கானா. அப்ப வந்து என்ன முடிவுல இருக்கிறாங்க இவங்க வந்து, எல்லா நம்ம ஊடகத்தை மட்டும் தப்ப விமர்சிக்க கூடாதுன்னு ஒரு கொள்கையில் அவங்கலாம் இருக்கிறாங்க. நம்ம உலகத்தையெல்லாம் விமர்சிப்போம், நம்ம ஏதாவது தப்பா செஞ்சிட்டோம்னா எவனும் விமர்சிச்சிடக்கூடாது, ஊடகம்னா நாங்கள் வேற ஒரு தனித்தன்மை உள்ள ஆளுக்கு, எங்களுக்கு மாத்திரம் வந்து தனி சிறப்பு சுதந்திரம் இருக்குன்னு நினைக்கிறார்கள். அப்ப நம்ம அசைச்சு பாக்குறோமா, அதனால நம்முடைய நியூஸ்களை வந்து என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க போட மாட்டாங்க. ஆனால் வேற வேற அமைப்புகள்ல இருந்தாண்டு வைங்க, ரத்த தான் நான் உதாரணம் சொல்றேங்க, ரத்த தானத்துல மாநிலத்துல நம்ம தானே ஃபர்ஸ்ட்ல இருக்கிறோம், 5 வருஷமா முதலிடத்தில் இருக்கிறோம்ல, எந்த பேப்பர்லயாவது ஒரு நியூஸ் வந்துச்சா, கவர்னர்ட்டையும் விருதுலாம் வாங்கினதுல வந்துச்சா, வராதுங்க. அதே நேரத்தில் வந்து கமலஹாசன் ரசிகர் ரத்த தானம், ரஜினி ரசிகர் ரத்த தானம்னு போடுவாங்க, 8 பேர் படத்து கடமை போட்டோ எடுத்து போட்டு படம் பெரிய படத்தோட ஒரு செய்தி, அதிமுக ரத்த தானா திமுக ரத்த தானம் போஸ்ட், ரத்தம் கொடுக்க மாட்டாங்க, அது ஒரு வேடிக்கை, ரத்தமும் கொடுக்க மாட்டாங்க, மந்திரி இப்படி படத்து கிடப்பாரு அப்படி கையை வைக்கிற மாதிரி கழிச்சு போயிடுவாரு, அதை போட்டாவை எடுத்துக்கிட்டு அதிமுக ரத்த தானம் திமுக ரத்த தானம்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் கூட இருக்க மாட்டான், 2 பேர் தான் ரத்த தானம் கொடுப்பான், 8 பேர் கொடுக்க மாட்டாங்க, டாக்டர்லாம் ஏண்டா வந்தோன்னு நொந்து போய் என்ன செய்வாங்க, வழி இல்லாம அதில் உட்காந்துட்டு திட்டிட்டு போவாங்க டாக்டர் நர்ஸுகள், இது கேண்டா எங்களை போட்டு வீணாக்குறேன்னு சொல்லி. நம்ம ஜமாத்துல ரத்த தானம் கொடுக்க எப்படி கொடுக்குறோம், 300 பேர் வருமா இல்ல 200 மேல பை இல்லங்கிறான், அவன் என்ன செய்யறான், 200 பை தான் பேக், ரத்தம் எடுக்கிறதுக்கு பேக் கொண்டு வரான் இல்லையா, அது இவ்வளவுதான் இருக்குதுங்கிறான். சில பேர் என்ன செய்யறான், பேக் நிறைய கொண்டு வந்தாலும் ஸ்டோர் பண்ண இடம் இல்ல, இவ்வளவுதான் கொண்டு போய் நாங்க பாதுகாக்க முடியும் என்று சொல்ற அளவுக்கு 100 பேரை 50 பேரை திருப்பி அனுப்பி கொண்டு இருக்கிறோம். நியூஸ் வந்துச்சா, எந்த மீடியால வந்துச்சா, இது நியூஸ் ஆக்குனானா, ஆக்குறான்னு எங்க அரசாங்கம் ஊக்குவிக்கிற ஒரு விஷயம், இது முக்கியமான ஒரு மேட்டர், இது ரத்த தானம் செய்யறதுனால உயிர்கள் பிழைக்க காப்பாற்றப்படுகிறது, இவ்வளவு விஷயம் செய்யறாங்களே, மதத்துக்கு அப்பாற்பட்டு எல்லாத்துக்கும் உதவி செய்யறாங்களே என்ற என்பதற்காகவாது இது ஒரு நியூஸா வந்துச்சா, இது நம்ம அனுப்பாமையா இருக்கிறோம், செய்து கொடுக்காமையா இருக்கிறோம், எல்லாம் கொடுக்கத்தான் செய்கிறோம், முடிவெடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்படியான ஒரு பேர்கள்லாம் முஸ்லீம் சமுதாயத்துக்கு வந்துடக்கூடாது, அவங்களுக்கு அந்த மாதிரி பேர் கிடைக்கக்கூடாது என்றெல்லாம் உறுதியா இருக்கிறாங்க. அதுபோக நம்ம தௌஹீத் ஜமாத்துல தனியா ஒரு கலரை குத்தி என்ன செய்யறாங்க, வைத்திருக்கிறார்கள். அப்ப அந்த மாதிரியாக வந்து நம்ம எழுத்தாளரையும் கண்டிக்கிறோம், பேச்சாளரை கண்டிக்கிறோம், அரசியல்வாதியை கண்டிக்கிறோம், பேப்பர் கண்ணை கண்டிக்கிறோம், டிவி கண்ணை கண்டிக்கிறோம், கெட்டதுல நல்லதுல கட்டிக்கிறதுல, கெட்ட விஷயங்களை அவங்க செய்யும் பொழுது ஏன்டா அந்த மாதிரிலாம் தப்பு தப்பா செய்யறீங்க, நம்ம கேள்வி கேட்கிறோமே இல்லையா, அதை வந்து அவங்களால ஜீரணிக்க முடியாத நிலையில இருக்கிற காட்சியை பாக்குறீங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல தௌஹீத் ஜமாத்துல வந்து சேருவான் மாணவர்ல, அதுல இருந்து அவனுக்கு பேச வேலையும் இருக்கு, பேப்பர்ல ஒரு நியூஸ் வரும், போஸ்ட் கொடுக்கலாம், ஏதாவது சின்ன ஒரு காரியத்தை செஞ்சா கூட என்ன செய்யலாம், அதாவது பேப்பர்ல செய்தி ஆகி வரும் பொழுது அதுக்கெல்லாம் நிறைய பேர் சேருவார்கள், இதுக்கெல்லாம் நிறைய பேர் சேர மாட்டான். யார் சேருவான், எவன் வந்து நல்லவனா இருக்கணும்னு ஆசைப்படுறான் அவன் தான் சேருவான், எவன் வந்து நம்முடைய மாணவ பருவத்தை பயனுள்ளதை ஆக்கி கொள்ளணும் என்று உணர்ந்து கொள்கிறான் அவன் தான் சேருவான், அவன் போது நமக்கு கெட்டவன் நமக்கு தேவையில்லை. அப்ப தன்னலம் கருதாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நம்ம இருக்கிற காரணத்தினால, பிறருடைய நன்மைக்கு பாடுபடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிற காரணத்தினால், நீங்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் இது கொண்டு போகணும். எப்படி கிளைகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சிரமப்படுகிறார்களோ, எவ்வளவு கஷ்டப்படுகிறார், 5 பேர் உட்காந்து என்னவெல்லாம் செய்யணும், ஒரு கூட்டம் போட விட முடிய மாட்டேங்குது, முஸ்லீம்கள் இருக்கிற ஒரு ஊர் அங்க போய் கூட்டம் போட போறோம், நம்ம செலவழிச்சு நம்ம கூட்டம் போடுறோம், ஏற்பாடுலாம் பண்றோம், போலீஸ்ல அனுமதி எல்லாம் வாங்குறோம், ஒரு 10 பேர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், உங்களுக்கு கூட்டத்துக்கு அனுமதி இல்லைங்கிறான், 10 பேர் போய் இவங்களை கூட்டம் நடத்த விடக்கூடாது, எங்களை தாக்கி பேசுவாங்க, அந்த மாதிரி என்னத்தையாவது சொல்லி எழுதி கொடுத்த உடனே நம்ம கூட்டங்களுக்கு வந்து ரத்து செய்யப்படும். 1 தடவை 2 தடவை 3 தடவை தொடர் போராட்டத்துக்கு பிறகு ஒரு 5-6 போராட்டத்துக்கு பிறகு கூட்டத்துக்கு அனுமதி கிடைக்கிறது. அப்புறமேல 1-2 அப்படி வளர்ந்து 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 என்ன செய்யறோம், ஒரு பொதுக்கூட்டம் போடுவதற்கு அவ்வளவு சிரமப்படுகிறோம், ஒரு இடத்துல சொந்த காசை போட்டு ஒரு இடத்த விலைக்கு வாங்குறோம், அல்லது வாடகைக்கு இடம் பிடிக்கிறோம், நம்ம இடத்துல நம்ம என்ன பண்ணாலும் செய்யலாம் தானே, நம்ம பத்திர பதிவு செஞ்சு முறையாக விலை கொடுத்து வாங்கி நம்ம இடத்துல அலுவலகம் அமைச்சோமே, ஆனால் இந்த இடத்துல இந்த அலுவலகம் இருந்தால் எங்களை பாதிக்குதுன்னு ஒரு கூட்டம் போய் சொல்றான், அதை அரசாங்கம் கேட்டுக்கொண்டு அதுக்கு முட்டுக்கட்ட போடுது. எதுக்கு இதை சொல்றோம்,
மாணவர்களா இருக்கிற உங்களுக்கு அது மாதிரிலாம் வரும். மாணவர்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு என்ன செய்யும், நீங்க வந்து இந்த மாதிரி தொழக்கூடாது, நீ அப்படி செய்யக்கூடாது, நீங்க ஒரு கூட்டமா செயல்படுறீங்க, எல்லா கூட்டமா சேர்ந்து சினிமா பாத்துட்டு கேட்க மாட்டாங்க. முஸ்லீம் காலேஜ் வாங்க கூட்டமா போய் என்ன செய்வான், சினிமா பாத்துட்டு 1:30 வருவான், அவனை பத்தி கேட்க மாட்டாங்க. வேற வேற தப்புகள்லாம் செய்வான், அவனை பத்தி எல்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்க கூட்டமா உட்காந்து குரான் டிரான்ஸ்லேஷன் படிச்சேன்னு வைங்க, நீங்க கல்லூரியில் உட்காந்துக்கிட்டு குழப்பம் உண்டாக்குறீங்க. இதை குழப்பம் விடுவாங்க, ஏதா அந்த கல்லூரி நிர்வாகம் சொல்லும், வார்டன் சொல்லுவாரு, எல்லாமே சொல்லுவாங்க. அது ஃபைட் பண்ணி தான் ஆகணும். சில பெரிய சிரமங்கள் வரும், அந்த சிரமங்கள் வராம நம்ம கூலி எல்லாம் அப்படி சொல்லிக்கிறேன்னா அம்ம ஹசிபத்தும் அந்த தகுலில் ஜன்னா, சொர்க்கத்திற்கு நீங்கள் சாதாரணமாக செல்லலாம்னு நினைக்கிறீர்களா? வளம்மா யாத்திக்கும் அசருள்ளதீன ஹலவுமின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னர் சென்ற மக்கள் சந்தித்தது போன்ற துன்பங்கள் உங்களுக்கு வராமல் லேசா சொர்க்கத்துக்கு நினைக்கிறீங்களா? மசத்துகமுல் பஹ்சா உல் அர்ரா, அவங்களுக்கு வறுமையும் துன்பங்களும் வந்து அடுக்கடுக்காக வந்தன. ஓ சுல்சிலு அத்தாய கூட ரசூல் உள்ளதீன ஆமனுமாகும் அத்தான சொல்லுல்லா, அவங்க ஆட்டு வைக்கப்பட்டார்கள். எப்ப அல்லாவுடைய உதவி வரும், நசுக்கிறாங்களே, எங்களை கொடுமைப்படுத்துறாங்களே, பேச முடியலையே, எழுத முடியலையே, ஒன்னு சொல்ல முடியலையே, நாங்க முஸ்லிம வாழ முடியலையே என்று இறை தூதர்களும் இறை நம்பிக்கையாளர்களும் சொல்லுகிற அளவுக்கு அவங்க வந்து அலைக்கழிக்கப்பட்டார்கள், துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அதெல்லாம் வராம சும்மா அப்படி சொர்க்கத்து லேசா பண்ண நினைக்கிறான் கேட்கிறான். அப்ப சொர்க்கத்திற்கு போவதற்கான ஒரு வழியை நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது கஷ்டங்கள் வரும். மாணவ அப்படி சோர்ந்து போயிடக்கூடாது, வரத்தான் செய்யும். தடை கல்லூரியில் தடை செய்வாங்க, பிரின்சிபால் தடை செய்வார், வார்டன் தடை செய்யும், நிர்வாகம் தடை செய்யும், உங்க பெற்றோர்களை கூப்பிட்டு உங்க பையன் ஒழுங்கினோம், இதெல்லாம் ஒழுங்கினம் பண்ணுவாங்க. எது ஒழுங்கினோம், குரான் தரிசனமா படிச்சா ஒழுங்கினோம், நமக்குள்ள மார்க்க விஷயமா பேசினா ஒழுங்கினோம், ஆனா எதை ஒழுங்கினம் இல்ல, ஒரு பொம்பளை கூட ஓடி போனா ஒழுங்கினம் கிடையாது. அதெல்லாம் கூட பேரண்ட்ஸ் கூட சொல்ல மாட்டான், எதை சொல்லுவான், பையன் போற போக்கு சரியில்லைங்க, ஒரு மாதிரியான கூட்டத்தில் சேர்ந்துட்டான் சொல்லி கொடுப்பாங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் நீங்க என்ன செய்ய எதிர்பார்த்துருங்க, இதெல்லாம் வரும். வந்தாலும் நம்ம என்ன இடவான, நம்ம செய்யறது சரியா தப்பா, நம்ம என்ன தப்பு செய்யறோம் கட்ட செய்யறோமா? ஒன்னு துணியாவுக்கு நம்ம நமக்கு நல்லது முதல்ல, நம்முடைய துணியா வாழ்க்கைக்கு நல்லது, நம்முடைய மருமைக்கு நல்லது, பிற மக்களுக்கு நல்லது, அப்படியான ஒரு காரியத்தை செய்யறோங்கிற மன நிறைவோட அதுல ஹிக்மத்தாவும் தந்திரமாகவும் நம்ம என்ன செய்யணும், அந்த காரியங்களை செய்ய வேண்டும். இதெல்லாம் அந்த சத்தியத்தை சொல்லும், இதெல்லாம் ஏற்படும். இதெல்லாம் செய்யாத காரணத்தினாலதான் நம்ம மாணவர் அணி எப்படி இருக்கிறோம், ஒரு ஒரு அமைப்பு ரீதியாக கட்டமைக்கப்படலை. மாணவர் அணின்னு இருக்கிறீங்க, கல்வி நிகழ்ச்சின்னு வந்தா எல்லாம் கலந்து கொள்றீங்க, என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், அதுக்கு வந்து கலந்து கொள்கிறார்கள். என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்கிறது, அதுக்கு பயன் கண்டிப்பா வேணும், அது தேவையான விஷயங்கள் தான், அதற்கு வந்து நம்ம கலந்து கொள்கிறோம். அது தேவை எப்படி தேவையாக இருக்கிறதோ அதே மாதிரி நம்முடைய நம்பிக்கை தேவைதானே, ஈமான் தேவைதானே, மறுமை வாழ்க்கை தேவைதானே, அதுக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கை. இந்த மாணவ பருவத்திலிருந்து உங்க பெற்றோர்கள் வந்து உங்களை பார்த்து சந்தோஷப்படணுமா இல்லையா? ஒன்றும் தெரியாம ஒரு முட்டாப்பையில நம்ம அனுப்பி வச்சோம், எவ்வளவு விவரமா புள்ள வந்திருக்கிறான், மார்க்கம் தெரிஞ்சு வந்திருக்கிறானே, ஒரு மதரசாவில் ஒரு ஆலிம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சு வந்திருக்கானு பெற்றோர்கள் சந்தோஷப்படுத்தான செய்வாங்க. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நம்ம அதில் இருந்தோமே ஆனால் உங்களுக்கு என்ன வராது, நான் சொன்னதை கூட்டமாக இருந்தவன தீமை செய்யணுங்கிறது அது வரவே வராது. யாரெல்லாம் சொல்வதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறானோ அவன் லேசில் கெட்டு போக மாட்டான், உங்களை அது தடுக்கும். எது தடுக்கு, நம்மளே நாலு பேருக்கு சொல்கிறோம், நம்மளே அடுத்தவனுடைய தப்புகளை சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கிறோம், அந்த மாதிரி சுட்டி காட்டும் நம்ம எப்படி இந்த தப்பை செய்யறது என்று நினைத்தால் அது உங்களை காப்பாற்றும். அந்த மாணவ பருவத்தில் என்னென்ன கெட்ட செயல்கள் இருக்கிற நீங்க பார்க்கிறீர்களோ அந்த செயல்களுக்கு நீங்கள் ஆளாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தீமைகளை எல்லாம் எதிர்த்துன்னு செய்யணும், மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்தால் நீங்கள் விழமாட்டீர்கள். உங்க மாணவ பருவத்துக்குள்ள புகைப்பிடிக்கிறவங்க இருந்தாங்கன்னு சொன்னா உங்க கல்லூரிக்குள்ளேயே புகைப்பிடிக்கிறதுக்கு எதிரான ஒரு கருத்தரங்கம் நடத்தலாமே, அது தந்திரமா கையாண்டு புகைப்பிடித்தனால் ஏற்படக்கூடிய கேடுகள் என்ன என்பதையெல்லாம் விளக்குற வகையில் வெளியிலேருந்து அறிஞர்களை கூப்பிட்டு, அது டாக்டர்களை கூப்பிட்டு, அது விஞ்ஞானிகளை கூப்பிட்டு, அதை பற்றி ஆய்வு செஞ்சவங்களை கூப்பிட்டு இதெல்லாம் விளக்கி சொன்னீங்கன்னு சொன்னால் அப்போ என்னவாகல, நீங்கள் நாளைக்கு புகைப்பிடிக்க மாட்டீங்க, நீங்கள் அந்த அந்த தீமையில் விழாமல் இருப்பீர்கள். அந்த தீமையில் விழுந்த ஒரு 10 பேர் என்ன செய்வான், விலகி வருவான். பார்க்குறவங்களுக்கு இங்கே நல்லதானே செய்கிறாங்க, நல்ல காரியம் செய்கிறாங்களேங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வரும். அது மாதிரி இப்போ மதுபானம் குடிக்கக்கூடியவனாக இருக்கானா, போதைப் பொருள் குடிக்கிறானா, பயன்படுத்துகிறானா, அதனுடைய தீமைகளை விளக்கி அதை செய்யலாம். இளைஞர்கள் நம்ம இருக்கிறோம், போனோம் நம்ம கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, கல்யாணத்தின் போது நம்ம வரதட்சணை வாங்கக்கூடாது, இந்த மாதிரி அஜெண்டாவை கையில் எடுக்கலாமே. நமக்குள்ள தௌஹீத் பிரச்சாரத்தை முஸ்லீம்களுக்குள்ளே வைத்துக் கொண்டாலும் அனைத்து மாணவர்களுக்கும் பொதுவான எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கிறது, அவற்றையெல்லாம் ஒரு ஒரு கருத்தரங்கமாக ஒரு நிகழ்ச்சியாக கல்லூரிக்குள்ளேயே அனுமதி பெற்று நீங்கள் நடத்தினீர்களே ஆனால் அதுக்கெல்லாம் குறுக்க நிற்க மாட்டார்கள். அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக அந்த வரதட்சணை வாங்காத ஒரு சமுதாயம், லஞ்சம் வாங்காம
லஞ்சத்தின மாணவர்களா இருக்கிறவங்க அரசு நாளைக்கு வேலைக்கு போக போறாங்க படிச்சுட்டு, இவங்க லஞ்சம் வாங்குறான். இந்த லஞ்சம் வாங்குறவன் முட்டாள வாங்குறான், கிராமத்தான வாங்குறான், அவன் வாங்க ஏழுமா? லஞ்சம் வாங்குறவன் யார் வாங்குறான்? பட்டதாரி தானே வாங்குறாங்க. அவனு தானே வாங்க முடியும்? அதிகாரத்தில் இருக்கிறதா லஞ்சம் வாங்க முடியும்? அப்ப எந்த ஒரு வேலையில இருக்கிறான் இருந்தாலும் அவன் படித்தவனா தான் இருக்கிறான். அப்ப ஏன்பா நீ சம்பளம் வாங்குற, அதுக்கு மேலேப்பா அந்த மக்களுக்கு தொண்டு செய்யறது தானே சம்பளம் வாங்குற, நீ லஞ்சம் வாங்குற அப்படின்னு சொல்லி புரிய மாட்டேங்குது. தப்பாவே தெரியல, எந்த உறுத்தலும் இல்லாம சர்வசாதாரணமா வாங்குறான். அப்ப உங்களுடைய சககாலத்தில் வாழக்கூடிய அந்த மாணவர்களை நாங்கள் எதிர்காலத்தில் லஞ்சம் வாங்க மாட்டோம், அது எவ்வளவு பெரிய சமூக துரோகம், அது எவ்வளவு பெரிய சுரண்டல், அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளவு மோசடி என்கிறதெல்லாம் விளக்கி சொல்லக்கூடிய வகையில, சபதம் ஏற்கக்கூடிய வகையில் அப்படி செஞ்சால் ஒரு 1000 பேர் சபதம் எடுத்தான்னு வைங்க, ஒரு 50 பேர் நிற்பான். அதில் எதிர்காலத்தில் 1000 பேர் நிற்க மாட்டான், 1000 பேர் சபதம் எடுப்பானே. ஆனால் ஒரு 50 பேராக லஞ்சம் வாங்க மாட்டேங்கிற என்ன செய்வான், உறுதியாக நிற்பான். 1000 பேர் வரதட்சணை வாங்க மாட்டேன்னு உறுதி எடுத்தானே ஆனால் ஒரு 50 பேராக வரதட்சணை வாங்காம, அந்த அளவுக்கு நன்மை தான் நமக்கு. அவர்களெல்லாம் நல்லவர்களாக எதிர்காலத்தில் வாழ்ந்தார்களே, ஆனால் அந்த நன்மையில் நமக்கு வரவு வைக்கப்படுமா படாதா? அப்ப இதெல்லாம் கருத்து உங்களுடைய திட்டங்கள் என்னவா இருக்கணும்னு கேட்டா இந்த மாதிரியா இருக்க வேண்டும். கல்லூரிக்குள்ள போனோமா படிச்சோமா அந்த வேலையை ஒழுங்கா செய்யுங்க. அது போக உங்களுக்கு நிறைய நேரங்கள் இருக்கிற, நிறைய நேரம் இருக்க போய் தான் வேற வேற வேலையில மக்கள் ஈடுபடுறாங்க. மாணவர்கள் படிப்புக்கு தான் கரெக்டா இருக்குன்னு ஈடுபட முடியாது. அவ படித்தது போக நிறைய நேரங்கள் வீணாக்கப்படுகிறது, பாழாக்கப்படுகிறது, பயனற்று போகிற காரணத்தினாலதான் எல்லா விதமான கெட்ட செயல்களை பயன்படுத்துகிறார்கள். நீங்க அந்த நேரத்தை நல்ல செயல்களுக்கு பயன்படுத்தணும் என்று ஒரு திட்டத்தை வகுத்துக் கொண்டீர்களே ஆனால் அப்ப உங்களுக்கு ஒரு மறுமையில் நன்மையாயிரும், கொள்கையில நமக்கு ஒரு உறுதியாயிரும். நீங்கள் எதிர்காலத்தில் நாளைக்கு வந்து சமுதாயத்தை வழி நடத்தக்கூடியவங்களா இருப்பீங்க. இப்படி எல்லாம் ட்ரைனிங் எடுத்து நல்லது கெட்டதை மக்களுக்கு எடுத்து சொல்லி அதுல வர்ற சிரமங்களை தாங்கி, அடிவுதைகளை தாங்கி, விமர்சனங்களை தாங்கி, ஏச்சு பேச்சுகளை தாங்கி, பலவிதமான மிரட்டல்களை தாங்கி ஒரு பயிற்சி எடுத்து நீங்கள் வெளியே வரும் பொழுது, ஒரு வேலையில் நீங்க உட்கார்ந்தாலும் சரி, ஒரு இயக்கத்துக்கு வழி நடத்தக்கூடிய தலைவர்களாக நீங்கள் நாளைக்கு வந்து உட்காரலாம். தௌஹீத் ஜமாத்துடைய தலைமை பொறுப்பு உங்களை யாருக்காவது நாளைக்கு என்ன செய்யலாம், வரலாம். ஒரு மாவட்ட தலைமை தாங்க வேண்டி இருக்கும், நீங்க ஒரு மாநிலத்துக்கு வர வேண்டி இருக்கும், அதுக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங் அது அமையுமா இல்லையா? உள்ளுக்குள்ள நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த மாதிரியான பயிற்சிகள் வந்து அதுக்கான ஒரு மன வலிமை உங்களுக்கு தரும். சொல்லிக்கிட்டு வந்தீங்கன்னா, தாவா பண்ணி கொண்டிருந்தால், பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தால், ஒரு லட்சியத்துக்காக வாழ்ந்து பழகினால், அந்த லட்சியத்துக்காக சிரமங்களை தாங்கி பழகினால், அந்த லட்சியத்துக்காக நீங்கள் அனுபவங்களை வளர்த்து கொண்டீர்களே ஆனால் ஒரு இயக்கத்தை வழி நடத்தும் உதவும். இயக்கத்தை விட்டு தள்ளுங்க, குடும்ப வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனை வரதான் செய்யும். நீங்க நாளைக்கு எப்படி இருந்தாலும் எல்லாரும் குடும்ப தலைவனாகத்தானே போறீங்க. அப்ப குடும்ப தலைவனாக ஆகும் பொழுது எவ்வளவு பிரச்சனைகள், கஷ்டங்கள், சோதனைகள் எல்லாம் வரும். ஏற்கனவே சோதனையை வாங்கி வாங்கி பழகி வச்சிருந்தீங்கன்னு வைங்க, இதெல்லாம் ஒன்னா ஒண்ணுமே தெரியாத ஒரு கை இருக்கிறது. நம்ம வந்து தாய்மார்கள், கிராமங்களில் உள்ள தாய்மார்கள்லாம் நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகளை பார்த்து ஆச்சரியப்படுவோம். அடுப்புல தீக்கங்க இருக்கும்ல, தீக்கங்க கையினால் எடுத்துட்டு போடுவாங்க, தீக்கங்க இருக்குல்லங்க அடுப்புல இருந்து. இப்பதான் இப்பதான் கேஸ் இந்த மாதிரி காலம், நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அடுப்பு கடி தானே, விறக வச்சு எரிப்பாங்க. ஒரு அடுப்புல இந்த அடுத்த அடுப்புக்கு தீக்கங்க போடுறாங்க, என்ன செய்வாங்க, கை விட்டு போடுவாங்க, நாங்களும் முடிப்போம். பொம்பளை ஏன் ட்ரைனிங் எடுத்தால் அது மறந்து போயிடும். தீக்கங்க முதல் எடுக்கும்போது லேசாக சுடும், இப்படி 10 தடவை இதே டெய்லி வேலையாக செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யாது, ஒரு பாதிப்பையும் செய்யாது. நீங்கள் ஒரு மூட்டை தோளத்துக்கு வச்சு பாருங்க, முது உடஞ்சி போயிடும். அதே வேலையை செய்யுங்க, நிமிந்து போயிடும். தூக்கணா இல்லை, முதுகில் 100 கிலோ தூக்கி போறானா இல்லையா? அப்போ நம்ம எதுக்கு பயிற்சி எடுத்துக்கொள்கிறோமோ அது வந்து என்னத்தை உண்டாக்கும் உங்களுக்கு? குடும்பத்திலே எவ்வளோ வறுமை வரலாம் நாளைக்கு, குடும்பத்தில் ஒரு நோய் வந்துடலாம், குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துடலாம், கணவன் மனைக்கு சண்டை வந்துடலாம், பல மாதிரி பிரச்சனைகள் வரும்போது தாங்க முடியாமல் இடிஞ்சு போய் உட்காராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மாணவ பருவத்திலேயே சில சிரமங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய அஜெண்டாக்களை கையில் எடுக்க வேண்டும். சில சிரமங்களை துன்பங்களையும் தாங்கிக் கொள்வதற்கு பயிற்சி எடுக்க வேண்டும். அந்த பயிற்சி நல்லதுக்கு இருக்கணும். இப்போ இந்த மாதிரியான காரியங்களை எடுத்து பழகிவிட்டீர்களே ஆனால் நீங்கள் நல்ல குடும்பத்தில் நீங்கள் நல்லவர்களாக இருப்பதற்கும் சிரமங்களை தாங்க, நீ மனநோய்க்கு ஆளாகாமல் இருக்கலாமே, எத்தனை ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்காக தற்கொலை செய்கிறான், பொண்டாட்டியோட பிரச்சனைக்காக என்ன செய்கிறான், சாமியார் மாதிரி ஓடி போயிடறான், எங்க இருக்கான்னு தெரியல, கல்யாணம் பண்ணா எங்க இருக்கான்னு தெரியலங்கிறோம். ஏன் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண உனக்கு தெரியல? கல்யாணம் பண்ணுறவங்க நல்லா இருந்தாங்க வீட்டில், கல்யாணம் பண்ண பிறகு பார்த்தா அவனை போய் 3 வருஷமாக ஆளை காணலை, 4 வருஷமாக ஆளை காணலை. ஏன்? இந்த திருமண வாழ்க்கையில் அவன் சந்தித்த சில பிரச்சனைகளை வந்து, அப்போ திருமண வாழ்க்கையில் அவன் சந்தித்த அந்த பிரச்சனைகள் வந்து என்ன இருக்கு, அவனை அந்த பயிற்சி எடுக்காத காரணத்தினால அவனை தாங்கிக் கொள்ள முடியல, ஓட்ட முடிச்சிடும். பொண்டாட்டி பிள்ளைலாம் விட்டு என்ன செய்கிறான், ஆள் எஸ்கேப்பாக போயிடுற காட்சியை பார்க்குறீங்க. நாளைக்கு நீங்கள் ஒரு தொழில் நடத்த, ஒரு தொழில் அதிபராக மாறலாம், ஒரு கடை வைக்கலாம், ஒரு பொருளை நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடியவராக உருவாகலாம், மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவராக இருக்கலாம், ஒரு கம்பெனியுடைய பிரதிநிதியாக நீங்கள் நாளைக்கு போய், இப்போ நீங்கள் அரசு வேலை கிடைக்கிது கிடைக்காம போகுது, ஏதோ ஒன்று செய்ய போகிறீங்க.
அதுல வரக்கூடிய சிரமம் துன்பங்கள் எல்லாம் உங்களை அப்படி உட்கார வச்சுப்படும். ஒரு பொருளை உற்பத்தி பண்றீங்க, எப்படி மார்க்கெட் பண்ண தெரியாம போய்கிட்டே இருக்கும், ஒண்ணும் ஓடாது. அப்ப இந்த மாதிரி ட்ரைனிங் மாணவ பருவத்துல வந்து நீங்கள் பிறருக்காக உழைத்து உழைத்து பழகி இருந்தீர்களே ஆனால், நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லி சொல்லி பழகி இருந்தீர்களே ஆனால், அதுவும் வந்து எதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ அந்த மாதிரி சீர்திருத்த கருத்துக்களை சொல்லி பழகி இருப்பீர்களே ஆனால், உங்களுக்கு அடி உத துன்பம் விமர்சனம் திட்டு ஏச்சி பேச்சு எல்லாமே உங்களுக்கு திரும்ப திரும்ப வந்து என்ன செஞ்சிரு, அதை தாங்கக்கூடிய ஒரு மனப்போக்குவத்தை உங்களுக்கு உண்டாக்கினால் வெளியே வந்து நீங்க தொழிலதிபரா வந்தால் நல்ல அதிபரா இருப்பீங்க, ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சாலும் அதனுடைய நல்லது கிட்ட தாங்குவீங்க, குடும்பத்தில் பஞ்சாயத்து வந்தாலும் அது உங்களால் தாங்கிக் கொள்ள முடியும், உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு நிர்வாகத்தை ஒரு கல்லூரி நீங்க படிக்க போயிருக்கிறீங்க, நாளைக்கு நீங்கள் ஒரு கல்லூரி நடத்தக்கூடியவளாக போகலாம், அல்ல கல்லூரிக்கு முதல்வராக நீங்கள் போகலாம், ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறவராக நீங்கள் போகலாம், அதில் எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வரும், அதை கண்டு தளர்ந்து போகாமல் இருக்கணுமா இல்லையா? அப்போ நீங்கள் மாணவராக இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும் என்று கேட்டால், இந்த மாணவ பருவத்தை வந்து மறுமைக்கு உள்ளதாகவும் ஆக்க வேண்டும், பிற மக்களுக்கு உள்ளதாகவும் ஆக்க வேண்டும், உங்களுடைய எதிர்காலத்துக்கு உரிய அளவுக்கு அதை என்ன செய்யணும், அதை மாற்றிக்கொள்ளணும். இதெல்லாம் இந்த ஒன்று கூட அடங்கிடும். உங்களுடைய எதிர்காலத்தில் எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் அது உங்களை அசைச்சு பார்க்காது, திருப்பி திருப்பி அவங்க எத்தனை விமர்சனங்கள், இப்போ நாங்கள்லாம் இன்னைக்கு வந்து எவ்வளோ தாங்குறோம் என்றால் எதனால தாங்குறோம், அவ்வளவுக்கு இத்தனை வருஷமா எத்தனை பேச்சுகள் டெய்லி கேட்டுட்டே இருக்கிறோம், அதெல்லாம் எறும்பு கடிச்ச மாதிரி கூட இப்போ எங்களுக்கு இருக்காது வழங்குதா. ஏன் ஆரம்பத்தில் இடிஞ்சு போய் உட்கார்ந்துருந்தோம், முதல்ல வரக்கூடிய நேரத்தில் இடிஞ்சு போய் என்னடா அப்படிதான் இருந்தோம். அப்போ நாங்கள் உள்ள பயிற்சி எடுக்காமல் வெளியே வந்ததுனால பல 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் வந்து நாங்கள் அடிக்கடி இடிஞ்சு போய் உட்கார்ந்து விடுவோம், ஒன்றும் செய்ய முடியாது, இது தேவைதானா நமக்குன்னு. ஆனால் நீங்கள் அதை ட்ரைனிங்கோடு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆரம்பமே நல்லா உறுதியாக அனுப்பிங்க. ஆரம்பத்தில் இன்றைக்கி நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்றால் 7-8-10 வருஷங்கள் கஷ்டப்பட்டுருக்கிறோம், மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கிறோம், மன வேதனைக்கு ஆளாக இருக்கிறோம், நொந்து போயிருக்கிறோம், ஓடி விட்டுட்டு ஓடி போயிருமா என்றால் நினைத்திருக்கிறோம். ஆனால் அதில் எல்லாம் வந்து உறுதிப்பாடை தந்து நீங்கள் நின்றதுனால இப்போ ஒரு சாதாரணமாகி விட்டது. காரணம் 7-8-10 வருடங்கள் நாங்கள் அதை சகிச்சு 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 பழகி கொண்ட காரணத்தினால் எந்த விமர்சனங்கள்னாலே நாங்கள் என்ன செய்யறதில்லை, சமரசம் பண்ணுறதில்லை, பின்வாங்கறதில்லை, சொன்ன சொல்ல மாத்துறது கிடையாது, தப்பு இருந்தாலே தவிர பின்வாங்குற அதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால் இந்த ட்ரைனிங் தான். உங்களுக்கு நல்லா கிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க, கீழே இந்த ட்ரைனிங் எடுக்கிறீங்க, இப்போ கீழே மாணவர்களாக இருக்குமோ அந்த மாதிரியான ட்ரைனிங் எடுத்து நீங்கள் வெளியே வந்தால் உலக வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற எல்லா விதமான பிரச்சனைகள் என்ன செய்ய உங்களுக்கு ஈஸி ஆகிவிடும். அப்போ இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் சத்தியத்தை சொல்வது என்பதை இதை ஒரு லட்சியமாக கொள்கையாக வைத்துக் கொள்ளணும். சத்தியத்தை சொல்வது என்பதிலேயே பல விதங்கள் இருக்கிறது. ஒரே அஜெண்டா தான் உங்களுக்கு சொல்லப்படுறோம், ரொம்பலாம் எதிர்கால திட்டம் பெரிய திட்டம்லாம் இல்லை, இந்த ஒன்றை தான் நீங்கள் டெவலப் பண்ணணும். இந்த ஒன்றில் இருந்தீங்கன்னா எல்லாம் அடங்கிடும், இது இதுக்குள்ளேயே அனைத்தையும் அடக்கக்கூடிய வகையில் அடுத்தவங்களுக்காக வாழ்வது தான் ஒரே திட்டம், சரியா? அடுத்தவங்களுடைய நன்மைக்காக வாழ்வது என்பது ஒரே திட்டம் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ இந்த வாராந்திர கிளாஸ் நடத்துறது இப்போ கூட சொல்லியிருக்கிறாங்க, ஒரு சீட்டில் கூட கொடுத்துருக்குறாங்க. இப்போ நவீன காலத்தில் உள்ள சாதனங்கள் எல்லாம் பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் சத்தியத்தை சொல்லலாம் உங்களோட சக மாணவர்களுக்கு. எஸ்எம்எஸ்ல எவ்வளோ செய்தி சொல்கிறாங்க தெரியுமா, எஸ்எம்எஸ் வந்து நாசத்துக்கு தான் பயன்படுது, ஒன்றுமில்லாத உருப்படாத செய்தி வந்தால் நான் வாயிறேன், அங்கே 10 பேர் கொலைன்னு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவான், அவன் யாருன்னு தெரியாது, எந்த ஊருன்னு தெரியாது, நடந்துச்சான்னு தெரியாது, இவன் 1000 பேருக்கு அனுப்பிவிடுவான். ஒருத்தன் நமக்கு அனுப்புனான்னு சொன்னால் அது நெசமா, இவன் அனுப்பினவன் யாரு, எந்த ஒரு